தோறும் நான் பிறப்பேன் உலகத்தின் தர்மம் காப்பேன் உண்மையை பொய் சந்தித்தால் உதவிக்கு நான் போய் நிற்பேன் பத்மவியூகத்தினுள் பிரவேசிக்கும் விதம் இது உள்ளே பிரவேசித்த மார்க்கமாக வெளியே வர முடியாது பத்மவியூகத்தை உடைத்து வெளியே வரும் வழியையும் சொல்கிறேன் கேள் அர்ஜுனா யாரிடம் எதை கேட்க சொல்கிறாய் பத்மவியூகத்தை பற்றி சுபத்திரைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஓஹோ நித்திரை செய்து கொண்டே உன் வியூக வித்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறாளா சுபத்திரை தூங்கிவிட்டாளா இதுவரை உம் என்று குரல் கொடுத்துக் கொண்டிருந்தாளே அது சுபத்ரை அல்ல அர்ஜுனா அவள் கருவில் இருக்கும் உன் குழந்தை பிள்ளை பிறப்பதற்கு முன்னமேயே பத்மவியூகத்தை பற்றி போதிக்க ஆரம்பித்து விட்டாயே காலம் இருக்கிறது ஏராளம் உன் மகனுக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்க தனஞ்சயா உன் தனையன் வில் வித்தையில் உன்னையும் மிஞ்சி விடுவான் வா அபிமன்யுவின் வீரச் செயல்களை பார்ப்பதற்கு துவாரகையே போட்டி நடக்கும் இடத்தில் கூடியிருக்கும் இந்நேரத்தில் உனக்கு இங்கென்னமா வேலை அண்ணா அஜ்ஞாதவாசத்தில் என் கணவரும் அவர் சகோதரரும் துன்பத்தை அனுபவிக்கும் போது வேடிக்கையும் விளையாட்டும் எனக்கு ஒரு கேடா அஜ்ஞாதவாசத்தில் அர்ஜுனன் துன்பத்தை அனுபவிக்கிறானா
யார் சொன்னது உனக்கு? வா, உன் கணவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை இதோ நீயே பார். அண்ணா, வேடிக்கை போதும். அர்ஜுனன் தான் பிரகன்னிலை என்ற பெயரோடு அந்த விசித்திர உருவத்தில் இருக்கிறார். சாது போல காட்சி அளிக்கிறாரே அவர்தான் தர்மர். கங்குபட்டர் என்ற பெயரோடு விராடனின் அந்தரங்க ஆலோசகராக பணிபுரிகிறார். சட்டிப்பானைகளை உருட்டுவது யார் என்று தெரிகிறதா? பீமன் தான். வல்லாளன் என்ற பெயரோடு சமையல்காரனாக வேலை செய்கிறார். நகுலனும் சகாதேவனும் தந்திரிபாலன் தாமக்கிரந்தன் என்று பெயர்களை மாற்றிக்கொண்டு விராடனின் பசுக்களையும் குதிரைகளையும் பாதுகாத்துக் கொள்கிறார்கள். திரௌபதியை பார்த்தாயா? விராடனின் பட்ட மகிழ்ச்சிக்கு பணிப்பெண்ணாக வேலை செய்கிறார். அண்ணா, தவறே செய்யாத அந்த புனிதமானவர்களுக்கு எதற்கண்ணா இந்த தண்டனை? விதியாரை விட்டது சகோதரி. விதியா? அந்த விதியே நீதானே அண்ணா. ஏன் அண்ணா சிரிக்கிறாய்? விதியே நானாக இருக்கும் போது விதிப்படி நடப்பதை பற்றி நீ ஏன் கவலைப்படுகிறாய்? போட்டி நடக்கும் இடத்திற்கு போகலாம். புறப்படு. லக்கணகுமாரா, அதோ சுழன்று கொண்டிருக்கும் சகரத்தின் மீது அமர்ந்திருக்கிற பறவையின் கண்ணில் மட்டும் நீ குறிவைத்து அடிக்க வேண்டும். போ லக்னகுமார. அபிமன்யோ, அபிமன்யு, அந்த பறவையின் கண்ணை குறிபார்த்து கனைதொடும். கண்ணில் பட்ட கனை மண்ணில் விழுந்தாலோ தகரத்தில் உராய்ந்தாலும் நீ வெற்றி பெறும் வாய்ப்பை இழந்து விடுவாய். அபிமன்யு, எல்லா போட்டிகளிலும் வெற்றி பெற்ற உனக்கு இந்த ருத்ரதனத்தை பரிசாக தரி. இந்த வில் உன் கையில் இருக்கும் வரை உன்னை வெல்ல ருத்ரமூர்த்தியாலும் முடியாது. போட்டியாம் பரிசாம் வெற்றியாம், வீரனை தேர்ந்தெடுக்கும் விதமா இது? வெட்க கேள். தங்கை மகனை வீரன் என்று விளம்பரப்படுத்த ஆசை இருந்தால் ஏன் மரியாதை ஏமாளிகளை அழைத்து நடத்திருக்க வேண்டும் இந்த கேலிக்கூத்தை? லக்னகுமார், தோல்வியை கண்டு துவண்டு விடக்கூடாது. வெற்றிக்கு முதல் படி தோல்விதான். தேன் போல பேசிவிட்டால் நான் பட்ட அவமானம் மறைந்து விடுமா? கௌரவரை தலைகுனிய செய்யவே இந்த போட்டியை ஏற்பாடு செய்திருக்கிறேன். இல்லை, கௌரவரும் பாண்டவர் என் இரு கண்களை போல. எந்த கண்ணிற்கு சேதம் வந்தாலும் வேதனை அனுபவிப்பது நான் தான். சிறுபிள்ளைத்தனமாக உண்மையை மறந்து பேசாது. ஆஹா, துவாரகாபுரி வாசிகள் உண்மை கூட பேசுவார்களா? லக்னகுமாரா, நீ வீரனா நான் வீரனா என்பதை இங்கு கூறியிருக்கும் ஆட்கள் சொல்ல வேண்டாம், நமது வாக்குகள் சொல்லட்டும். அபிமன்யு, லக்ஷ்மணகுமாரன் நமது விருந்தனாக வந்திருக்கிறார். அதை எண்ணித்தான் இதுவரை என் வாழ் உரையிலே உறங்கிக் கொண்டிருந்த. அபிமன்யு நில், தன்னந்தனியாக வந்தவனை தாக்கிவிட்டார்கள் என்ற அபகீர்த்தி துவாரகைக்கு ஏற்படக்கூடாது. மருமகன் பாய்ந்து வருவதும் மாமன் பிடித்துக் கொள்வதும் நாடகம் நன்றாகத்தான் இருக்கிறது. என்ன சொன்னாய் அபிமன்யு? புயல் போல இவன் போவதை பார்த்தால் கொலை விழுந்து விடும் போல இருக்கிறதே. பதராதே சுபத்ரே, அசம்பாவிதங்கள் நடக்காமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். Thank you.
கதை சொல்ல கோவிலில் இருந்து ஊர்வலம் போகும் குங்குமச்சிலையே இவள் தானோ வேலும் வில்லும் விளையாட வெள்ளை தாமரை கதை சொல்ல கோவிலில் இருந்து ஊர்வலம் போகும் குங்குமச்சிலையே இவள் தானோ முடிவில் கை ஒடிந்து விட்டது அதெல்லாம் எனக்கு தெரியாது இருவரும் பிடித்துக் கொள்ளுங்கள்
மீனை கொன்ற அர்ஜுனனுக்கு திரௌபதி கிடைத்தாள், சுரக்காயை வேட்டையாடினால் எனக்கு யார் கிடைப்பாள்? இளவரசே, நீயா? ஏன் வந்தாய்? வந்த விஷயம் இளவரசியிடம் ஒரு வாலிபன் வம்பு செய்கிறார். பின் என்ன கிழவனா வம்பு செய்வா? வாலிபன் வாலிபனா? என் தங்க இடமா? சேச்சி, மன்னிக்க முடியாத கூட்டம். பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறார்? அழகாகத்தான் இருக்கிறார். பெண் புத்தி உன்னை விட்டு போகுமா? அதையா கேட்டேன். என்னால் அவனை அடிக்க முடியுமா? வீரனாவன் வில் வைத்திருக்கிறார், வாள் கூட இருக்கிறது. முன்னாலேயே மயங்க கீழே விட்டார்களே. சரி சரி, வா வா. வெறுங்கையோடு வந்து என்ன செய்வீர்கள்? கையெடுத்து கும்பிட்டு காலில் விடுவேன். அறிவு கட்டவனே, எல்லாம் எனக்கு தெரியும். தோழி, என் பின்னால் வா. இளவரசர் வருவதற்குள் ஓடிவிடுங்கள். இங்கு எவனோ என் தங்கை உத்தர இடத்தில் அத்துமீறி நடந்தானாமே. அது நீயாக இருந்தால் இப்பொழுதே மரியாதையாக போய். நீங்கள் தான் இளவரசரா? நான் தான். பார்த்தால் தெரியவில்லையா? நான் தான் இளவரசர். இதற்காகத்தான் நான் கிரீடம் இல்லாமல் வெளியே வருவதே இல்லை. நான் ஆணையிடுகிறேன். ஓடிவிடு, ஓடிவிடு. சிரிக்காதே, எனக்கு கோபம் வந்தாலும் வரலாம். என்ன பெரிய வாழ்விச்சானா? என் வீரத்தை பற்றி உனக்கு தெரியாது. நானும் கத்திய கையில் எடுத்திருந்தால் வெட்டறிய முடியும். இளவரசே, உங்களை பார்த்தால் சிரிப்பு வருகிறது. வந்தால் சிரித்து விடுவார்கள். வேறு யாரை? நூறு பேர் தெரியாத ஒரு பயல் என் தங்கை உத்தர இடத்தில் வந்து வம்பு செய்து கொண்டிருக்கிறார். நான் பார்த்தேன். எனக்கு வந்த ஆத்திரத்திற்கு அவன் வாளை ஒட்டு நறுக்கலாம் என்று முயன்றேன். அவன் அதிர்ஷ்டம், என் கைவசம் என் கத்தி இல்லை. இதோ உங்கள் கத்தி. இது என்ன இல்லை, கத்தி என்ன இல்லை, விளையாடாதே. நான் அதை அரண்மனையில் வைத்திருக்கிறேன். சத்தியமா உங்க கத்தி தான். என் கத்தி என்று எனக்கு தெரியாதா? இன்றையிலிருந்து உனக்கு இந்த அரண்மனையில் வேலை இல்லை. வெளியே போ. அடே நீலமேகம், இளவரசே, அந்த கத்தியை நீ வாங்கடா. இதை நான் வைத்துக் கொண்டு என்ன செய்வது இளவரசே? சுழட்டு. அறிவு கட்டவனே, கொண்டு போய் அரண்மனையில் வை. அதை எடுத்துக்கொண்டு நான் போருக்கு போக வேண்டும். பூத்திரை. வணக்கம் குருதேவா. பல்லாண்டு வாழ். உன்னிடம் வம்பு செய்த வாலிபன் இவன் தானா? வம்பு செய்யவில்லையே. உதவி செய்தானா? பொல்லாத வாலிபன் தான். நீ அரண்மனைக்கு போமா? வாலிபனே, உன் தோற்றத்தில் இருக்கும் நாகரிகம் உன் செயலில் இல்லையே. உங்கள் நாட்டு வெள்ளி நிலவை தொட்டேனே, அதை அநாகரிகம் என்கிறாயா? அநாகரிகம் மட்டுமல்ல, அதர்மமும் கூட. கென்றல் வந்தால் கொடியசையும், மலரை கண்டால் வண்டு ஓடும், கிள்ளை மொழியை பார்த்தால் வாலிப உள்ளம் கிளுகளுக்கும். இது இயற்கை. உனக்கு எங்கே தெரிய போகிறது காதலின் சுவை? அபிமன்யம். என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? உன் பூர்வாங்கமே எனக்கு தெரியும். நீ வாலிப வேகத்தில் கண்ணை மூடிக்கொண்டு நடக்கிறாய். அபிமன்யம், உனக்கு ஏதாவது இன்னல் வந்தால் அஞ்ஞாத வாசத்தில் வேதனையை சுமந்து கொண்டிருக்கும் உன் பெற்றோர்களின் நிலை என்னவாகும்? நீ காதலித்து கடிமனும் புரிவதை காணுவதை விட உன் பெற்றோருக்கு பேரானந்தம் வேறு என்ன இருக்க முடியும்? உன் காதலை பெரியவர்களிடம் சொல். தடையின்றி உன் திருமணம் நடைபெறும். போ, தயவு செய்து இங்கிருந்து போய்விடு. உன் காதலை பெரியவர்களிடம் சொல். தடையின்றி உன் திருமணம் நடைபெறும். Thank you.
தம்பி அபிமன்யுவிடம் இருந்து அவசரம் அழைத்து வந்திருக்கிறது. சென்று வருகிறேன். அம்மாவிடம் சொல்லிவிடு. என்ன தம்பி திடீரென்று அண்ணாவின் ஞாபகம் வந்து விட்டது ஏதாவது உதவி தேவையா நினைத்தேன் என்ன உதவி வேண்டும் சொல் அண்ணா இந்த நாட்டு இளவரசியிடம் என் உள்ளத்தை பறிகொடுத்து விட்டேன் இளவரசியிடம் என்னை தூது போக சொல்லுகிறாயா இல்லை அண்ணா அந்த ஆணிப்பொன் மேனியை அழகு முத்தை மறுமுறையும் காண வேண்டும் இவ்வளவுதானே வா என்னோடு அண்ணா அரண்மனை ஆட்களுக்கும் எனக்கும் கொஞ்சம் வாய்ச்சண்டு நடந்து விட்டது இந்த உருவத்தில் போனால் வீண் விபரீதங்கள் உண்டாகலாம் கவலைப்படாதே தம்பி யார் கண்ணிலும் தென்படாமல் உன்னை அந்த புறத்திற்குள் நான் அழைத்துச் செல்கிறேன் இளவரசி மன்னரும் மகாராணியும் வருகிறார்கள் புத்திரே நீ ஒன்றுமே சாப்பிடவில்லையாமே பசி இல்லையம்மா உன் உடம்புக்கு என்னமா செய்கிறது ஒன்றுமில்லையே அரசே உடம்பிலே நோய் இருப்பதாக தெரியவில்லை பிறகு ஏன் வாடிய மலரை போல் இருக்கிறாள் அது பருவகாலத்திலே பெண்களுக்கு வருவது வழக்கம் நீ சாப்பிடவில்லையாமே நீ ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கும் பொழுது உன் அண்ணன் நான் மாத்திரம் எப்படி சாப்பிடுவேன் என் செய்வேன் நான் சாப்பிட்ட பிறகுதான் தெரியும் நீ சாப்பிடவில்லை என்ற செய்தி உனக்கு என்ன நோய் நாம் எல்லா நோய்க்கும் மருந்து கொண்டு வந்திருக்கிறோம் அல்லவா வந்திருக்கிறோம் கொண்டு வந்திருக்கிறோம் சகோதரி உன் உடம்புக்கு என்ன என்ன உன் உடம்புக்கு அவள் உடம்புக்கு ஒன்றும் இல்லை உத்தரகுமார் உடம்புக்கு ஒன்றும் இல்லையா ஓஹோ புரிந்து விட்டது புரிந்து விட்டது நீ தோட்டத்தில் சந்தித்தாய் அந்த வாலிபன் அவன் நினைத்து நீ பயந்திருக்கிறாய் அவன் கிடக்கிறான் சுண்டக்காய் சுண்டக்காய் பயல் இந்த மாவீரன் இந்த மாவீரன் பேரை கேட்டால் அவன் அவன் குடும்பமே நடுநடுங்குமே என் பேரை கேட்கவில்லை அதனால தான் அவன் உன்னிடம் வம்பு செய்திருக்கிறான் யார் இந்த பயல் அண்ணா இவன் தான் உத்தரகுமாரன் உத்தரே ஒரு வாலிபன் வந்ததாகவோ உன்னிடம் வம்பு செய்ததாகவோ எங்களிடம் சொல்லவே இல்லையே அப்பா அரசே பழி தவறி வந்தான் ஒரு வாலிபன் அவனுக்கு சரியான வழியை காட்டி நானே அனுப்பிவிட்டேன் தங்கச்சி நீ பயப்படாத அந்த சுண்டக்கா பையன் நீங்க தலை காட்ட மாட்டான் மீறி வந்தா வரமாட்டான் தம்பி அதிகமா துள்றானே என் கைவரிசையை காட்டட்டுமா அண்ணா வேண்டாம் வருங்கால மைத்துனன் அல்லவா அரசே இளவரசிக்கு ஓய்வு தேவை சற்று தனிமையில் இருக்கட்டும் ஓய்வு எடுத்துக் கொள்ளம்மா உங்களுக்கு ஒரு நோயும் இல்லை என்று பொய்தானே சொன்னீர்கள் உங்கள் நோயும் எனக்கு தெரியும் அதற்கு மருந்தும் தெரியும் வாருங்கள் என்னோடு அவசரப்படாதே தம்பி என்ன இது பொறுத்துப்பார் என்னை பெண்ணாக மாத்தி விட்டாயே முல்லை முள் குண்டெடுப்பது போல பெண் மனதை தெரிந்து கொள்ள பெண்ணாகவே போ பேசு அவள் நெஞ்சத்தில் உனக்கு இடம் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள் அனுகூலமாக இருந்தால் நீ நினைத்தால் போதும் மீண்டும் உருவம் உனக்கு வரும் வாய்ப்பு கிடைத்து விட்டது என்பதற்காக வரம்பு மீறி நடந்து கொள்ளாதே தம்பி உத்தரையிடம் இதே குரலில் பேசிவிடாதே ஏன் அப்படி பார்க்கிறாய் உங்களை பார்க்க பார்க்க பரவசமாக இருக்கிறது மாதவி உன் பேர்படித்தான் இருப்பேன் தேவி தேவி என்ன புது விதமாக அழைக்கிறார் ஏன் அழைக்க கூடாது அப்படி அதுவும் இனிமையாகத்தான் இருக்கிறது எங்கே இன்னொரு முறை உங்கள் சம்மதம் கிடைத்தால் ஒரு முறை என்ன ஆயிரம் முறை சொல்வே இளவரசி இதுவரை இல்லாத இந்த குதூகலத்திற்கு காரணம் தோட்டத்தில் பார்த்தீர்களே அந்த வாலிபன் தானே கோடி
அவர் ஊர் என்ன பேர் என்ன என்பதை கூட தெரிந்து கொள்ளாமல் அவரிடம் உங்களை ஒப்படைக்க நினைப்பது சரியா? வைத்தியக்காரி, அவரை நேரிலே பார்த்த பிறகுமா இப்படி கேட்கிறாய்? அந்த சிரித்த முகம், பரந்த மார்பும், கம்பீர பேச்சும் அவரும் ஒரு ராஜகுமாரன் தான் என்று பரிசாற்றவில்லை? அவர் இல்லாத போதே இவ்வளவு பரவசம் என்றால் அவரை மறுபடியும் பார்த்து விட்டால் நடக்கிற காரியமா? நடப்பதாகவே வைத்துக் கொள்வோம். வந்ததும் என்ன செய்வீர்கள்? அத்தான் என்று அழைப்பேன். அப்புறம் கட்டி அணைப்பேன். எப்படி? இப்படி. நீங்களா? கட்டுக்காவலை கடந்து உன்னை காணவும் உன் கருத்தை தெரிந்து கொள்ளவும் தோழி உருவத்தில் வந்தேன். நீங்கள் என்ன மாயாவியா? என் பந்துக்களில் பல பேர் மாயாவிகள். உத்தரை, உத்தரை, அத்தான் என்று அழைப்பேன், அள்ளி அணைப்பேன் என்றெல்லாம் சொன்னாய், மௌனமாகிவிட்டாயே. என்ன துணிச்சல்? காதலியின் கடைக்கண் பார்வைக்காக காற்றிலேறி விண்ணையும் சாடுமே காளையர் உலகம். யாராவது பார்த்து விட போகிறார்கள், போய் விடுங்கள். போகவா சொல்லுகிறாய்? போய் விடுவேன். நில்லுங்கள். மனதில் கடல் போல இருக்கிறது ஆகி மறைக்க முடியுமா?
அனைத்து செல்லும் தளபதிகள் அநேகர். பயன் என்ன? நாட்டை அழிக்கிறான் ஒருவன், அவனை அடக்க வழி இல்லை, வகை இல்லை. போய்விடுங்கள். அநீதி வழுவாத ஆட்சி புரியும் எனக்கா? யாருக்கு எந்த வேளையிலும் உதவி செய்யும் வச்சநாட்டு மன்னனுக்கா இந்த சோதனை? உதவி செய்ததின் விளைவுதான் அரசே இந்த அலங்கோ. இதற்கெல்லாம் காரணம் அந்த நன்றி கெட்ட சைரந்திரிதான். சைரந்திரியா? நிச்சயமாக அவளே தான். கீச்சகன் மீதுள்ள ஆத்திரம் இன்னும் அடங்கவில்லை. அதனால் தான் கந்தர்வர்களை ஏவி பழிதீர்த்துக் கொள்கிறாள். யாருங்க? இந்த குழப்பத்தை அடக்குவதற்கு என்ன செய்வது என்றே தோன்றவில்லை. நான் இருக்கும் பொழுது எப்படி எப்படி ஒரு கேள்வியை கேட்டீர்கள்? அந்த ராட்சசனை நானே பிடித்து அடம் செய்து விடுகிறேன். பயமறியாத இளம் வயது, அதனால் துடிக்கிறாய். எப்போதோ ஒரு தடவை அல்லது இரண்டு தடவை எனக்கு ஆவேசம் பிறக்கிறது, அதையும் அடக்கி விடுகிறீர்கள். அவர்களை சொல்லி புற்றமில்லை பாவம் பெற்ற பாசம். மகனே, கலகத்துக்கு காரணம் ஒரு மாயாவி என்று சொல்லுகிறார்களே. மாயாவாக இருக்கட்டும் அல்லது அந்த மகேசனாகவே இருக்கட்டும், என்னிடம் இந்த வாள் இருக்கும் வரை ஈரேழு ஒரு ஏழு ஈரேழு பதினாலு உரங்கள் என்னை எதிர்த்தாலும் அவர்களை கண்ட துண்டமாக வெட்டி காக்கைக்கும் குருவிக்கும் விருந்து படைப்பேன். பார்மேகம் பிரபு, நீலமேகம் பிரபு, புறப்படுங்கள். மகனே, மகனே, என்னை தடுக்க யாரும் முடியாது. நடக்கும் குழப்பத்திற்கு காரணம் உன் கந்தர்வ கணவர்கள் தான் என்று எல்லோரும் கருதுகிறார்கள். இல்லை, நான் நிரபராதி அரசே. என்னை நம்புங்கள், இது போன்ற சதிவேலைகளை என் கணவர்கள் கனவிலும் நினைக்க மாட்டார்கள். பொய், பாசாங்கு செய்கிறாள். சந்தேகம் இல்லாமல் இவள்தான் இதற்கு காரணம். மகாராணி, உங்கள் மீது நான் பகை கொள்ள என்ன காரணம் இருக்கிறது? எனக்கு அபயம் அளித்தீர்கள், ஆதரவு காட்டினீர்கள். உப்பிட்டவருக்கு துரோகம் செய்ய நான் நினைக்கவே மாட்டேன். சைரந்திரி, நீ குற்றமற்றவள் என்பதை நாங்கள் நம்ப வேண்டுமானால் எந்த கந்தர்வர்களை கொண்டு நாட்டை அழித்து விடுவேன் என்று சொன்னாயோ அவர்களைக் கொண்டே நாட்டில் ஏற்பட்டுள்ள அமளி அடைக்க அமைதி உண்டாகச்சு. இல்லையென்றால் இதற்கெல்லாம் காரணம் நீதான் என்பது நிச்சயமாகும். உடனடியாக உன்னை நாட்டு விட்டு வெளியேற்றி விடுங்கள். மகாராஜா, எதுவும் பேச வேண்டாம். அரசர் சொன்னபடி செய். அஜ்ஞாதவாசம் முடியும் நேரத்தில் இப்படி ஒரு சோதனையா? ஆமாம், கடுமையான சோதனைதான். உன் மீது வந்துள்ள அபாண்டத்தை துடைக்க முயற்சித்தால் நாம் யார் என்ற உண்மை வெளியாகிவிடும். மீண்டும் 12 ஆண்டுகள் வனவாசம். இப்பொழுது என்ன செய்வது? யாரை கொண்டு கடோத்கஜனை அடக்குவது? போக்க, ஒருவர் தானே முடியும். என்ன, விராட நாட்டிலே பெரிய குழப்பமாமே. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எதுவும் தெரியாதவன் போல் கேட்கிறாயே கண்ணா. உலகத்தில் உனக்கு தெரியாமல் ஒரு அணு கூட அசையாதே. கோபாலா, நீதான் எங்களுக்கு ஒரு வழி சொல்ல வேண்டும். நானா? இந்த விவகாரத்தில் என் தலையை உருட்டுவீர்கள் என்று தெரிந்திருந்தால் நான் வந்திருக்கவே மாட்டேனே. ஆனா ரக்ஷகா, நீயே இப்படி சொன்னால் எங்கள் கதி? அஜ்ஞாதவாசம் முடிவதற்குள் ஏதாவது விபரீதம் ஏற்பட்டால்? ஓஹோ, அப்படி ஒரு சிக்கல் இருக்கிறதா? கவனிக்க வேண்டியதா? சரி, எல்லோரும் கவலையை மறந்து வேலைகளை கவனியுங்கள். அண்ணா, யாரோ ஒருவன் செய்த அநீதிக்காக இந்த ஊரை அழிப்பதா? இந்த ஊர் புட்டானை குடிந்து கொண்டிருக்கிறான் அந்த சமையல்காரன். அதற்காக இந்த நாட்டையே நாசமாக்க போகிறாயா? ஆம், மாட மாளிகை கூட கோபுரங்கள் அத்தனையும் இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள் மண்மேடாகிவிடும். அந்த மண்மேட்டிலே அந்த சமையல்காரன் வாழ்ந்து போவான். அத்துடன் அந்த சபதம் நிறைவேறும். அண்ணா, நாட்டை அழித்தது நாம் தான் என்று விராட மன்னனுக்கு தெரிந்தால் உத்தரவை எனக்கு தர சம்மதிப்பான் என்று நீ நினைக்கிறாயா? அவன் சம்மதம் யாருக்கு தேவை? தம்பி, உத்தரவை உனக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன். திருட்டுத்தனமாக உத்தரையை கடத்திவிடலாம் என்று சொல்லுகிறாய் இல்லையா? வாயுபுத்திரன் பீமசேனன் மகன் கடோத்கஜனுக்கு இந்த திருட்டு புத்தி வர எது? மாமா திருட்டுத்தனம்? அத்தை ருக்மணியை கடத்திக் கொண்டு ஓடினீர்களே, அது திருட்டுத்தனம் இல்லையா? அண்ணா, நாகாசுரனின் அந்த புறத்தில் இருந்து 16,000 பெண்களை கடத்தி சென்றீர்களே, அது கூட திருட்டுத்தனம் இல்லையா? மாமா, மாமா, நீங்கள் முன்பு செய்ததைத்தானே நாங்கள் இப்போது செய்ய போகிறோம். இது மட்டும் எப்படி திருட்டுத்தனமாக மாமா? நிழலுக்கும் நிஜ உருவத்திற்கும் முன்னால் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது கடோத்கஜா. உங்கள் தத்துவம் எங்களுக்கு தேவையில்லை மாமா. கடோத்கஜா,
நீ நினைத்ததெல்லாம் நடந்துவிடும் என்று நினைக்கிறாயா? மாமா, நடக்காது என்ற சொல் கடற்கதனின் அகராதிலே கிடையாது. தம்பி, வா போகலாம். உத்தரை, உத்தரை, உத்தரை. அத்தான், வந்து விட்டீர்களா? அத்தான், உங்களை மறுபடியும் சந்திப்பேன் என்று நினைக்கவே இல்லை. தம்பி, பேச்செல்லாம் பிறகு, புறப்படுங்கள். அத்தான், வந்தவர் என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசாம எங்கே போகிறீர்கள்? ஆமா, இவையா? நீ யாரடி? மோசக்காரி. என் உருவில் வந்திருக்கிறாய், அத்தான் என்று உறவு கொண்டாடுகிறாய். அத்தான், உங்கள் உத்தரவை உங்களாலேயே அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லையா? அண்ணா, ஒன்றுமே புரியவில்லையே. அத்தான், இது என்ன அநியாய்? நம்மை பிரிப்பதற்கா எந்த மாபாவியோ செய்த சதி இது? இவர்களை நம்பி என்னை தவிக்கி விட்டு போய்விடாதீர்களாத்தான்? உண்மையான உத்தரை நான் தான் அத்தான், என்னை நம்புங்கள். பொய், பித்தலாட்டம். அத்தான், பொய் பேசுவது யார் என்று பார்த்து விடலாம். யார் நீ? நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீ கேட்கிறாய். நீ யார்? போலிகளா, என் அத்தானை எவ்வளவு சுலபமாக ஏமாற்றி விட முடியாது. அத்தான், தோட்டத்திலே நீங்கள் கண்டதும் தோகை மயிலே என்று சொன்னதும் இந்த உத்தரையை தான். இதில் எது அசல், எது போலி, நீங்களாவது சொல்லுங்கள். தம்பி, அத்தான், அத்தான், நான் தான் உங்கள் உத்தரை. இல்லை இல்லை, நான் தான். இல்லை, நான். அண்ணா, தலை சுற்றுகிறது அண்ணா. இது என்ன புது குழப்பம்? தம்பி, இதெல்லாம் மாமாவின் வேலை. வா, உன்னான உத்தரையை ஒரு நொடிக்குள் காட்டுகிறேன். மலைகளை மலர்போல் கிள்ளி எறியும் இந்த கரங்கள் கேவலம் இந்த அரண்மனையை அசைக்க முடியவில்லை. வாருங்கள், போகலாம். உத்தரை நல்ல காரியம் செய்தாய். தம்பி, புது குழப்பங்கள் ஏற்படுவதற்குள் போய்விடலாம். அண்ணா, மாமா, உங்கள் திருமணத்திற்கு வாழ்த்து கூற நிச்சயம் அடைந்து வருவார்கள். வாருங்கள். பெண்கள் என்ன உணவு சாப்பிடுகிறார்கள்? ஏன், கனமாக இருக்கிறேனா? சொல்லாதே, கண்பட்டு விடும். Ha ha ha!
கொடுத்து வண்ணதினுடைய கண்ணன் நீதானே. உண்மையை சொல். நிஜமா? அபிமன்யு, நான் சொல்வதை கேட்டால் புத்திரையை உனக்கே மனமுடித்து வைக்கிறேன். தம்பி, மாமா சொத்து பொடி போடுகிறார், மயங்கி விடாதே. நமக்கு சாதகமாக இருந்தால் மாமா சொல்வதை கேட்பதில் தவறு என்ன இருக்கிறது? உங்கள் காரியம் கைகூட வேண்டுமானால் நீங்கள் இருவரும் விராட மன்னனின் கைதிகளாக இரண்டு நாட்கள் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டும். சிறைவாசமா? தம்பி, நம் மீதுள்ள ஆத்திரத்தை இப்படி தீர்த்துக் கொள்ள பார்க்கிறார் நமது மதிப்பிற்குரிய மாமா அவர்கள். அண்ணா, ஒரு தயவு செய்து அவர் சொல்லுவதைத்தான் கேட்போம். இரண்டு நாள் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டும். பிறகு சொல்லுங்க, அந்த விராட மன்னனே வலிய வந்து உத்திரையை உனக்கு மனமுடித்துக் கொடுப்பார். தம்பி, கிடர்க்கஜா, அந்த சமையற்காரனை பிடித்து உன்னிடத்தில் ஒப்படைத்து விடுகிறேன். ஓஹோ, நீங்கள் விரிக்கும் மலையில் விழுவதற்கு நான் மானல்ல மாமா. அண்ணா, இரண்டு நாள் கைதிகளாக நாம் நடிக்க வேண்டும், அவ்வளவுதானே? சரி என்று சொல்லுங்க. அவருக்காக அல்ல, எனக்கா? தம்பி, மாமாவின் மந்திரம் நன்றாக வேலை செய்கிறது. சரி, உன்னை வேதனைப்படுத்தக் கூடாது என்பதற்காகவே நான் ஒப்புக்கொள்கிறேன். மாமா நடத்தும் நாடகத்தை பார்ப்போம். பாருங்கள் சுதேஷ்ணா, கலகம் அடங்கி விட்டது போல் தெரிகிறது. ஆமா மகாராஜா, கலகம் அடங்கி விட்டது. குழப்பத்திற்கு காரணமாக இருந்தவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். உன் கந்தர்வ கணவர்கள் தான் இந்த காரியத்தை செய்து முடித்தார்களா? இல்லை அரசே, அவர்கள் வரவேண்டிய அவசியமே ஏற்படவில்லை. அப்படியானால் அவர்களை சிறைப்படுத்தது யார் மகாராணி? அவர் அவர் வேறு யாராக இருக்க முடியும்? நம் வீரமகன் ஒருவனுக்குத்தான் அந்த வல்லமை உண்டு. நம் மகன்? ஆம். மாமனை மெஞ்சி விட்டானே வீரத்தில். சுதேஷ்ணா, உடனே புறப்படும், நாம் சென்று அவனை பார்ப்போம். பெற்றவர்கள் கூப்பிடுகிறார்கள். பெரிய காரியத்தையும் சாதித்து விட்டாயப்பா. பெரிய வீரன். பாக்குமார மகனே, என்னை விட்டு விடாதே. உட்காருங்க மகனே, உட்கார். மகனே, உன்னை பெற்றதற்காக நான் எவ்வளவு பெருமைப்படுகிறேன் தெரியுமா? வெளியே சொல்லாதீர்கள். யாராலும் அடக்க முடியாத அந்த ராட்சசனை நீ சிறையில் அடைத்த தீரத்தை நினைத்தா என் நெஞ்ச விம்முகிறதடா. இதென்ன எனக்கு எதற்கு இந்த மாலை? பார்த்தீர்களா, நம் மகனுக்கு எவ்வளவு தன்னடக்கம். சுத்த வீரர்களின் லட்சணமே இதுதானே. என் வீரத்தை பற்றி எனக்கே கேட்க பயமா இருக்கிறதப்பா. மகனே, இங்க பாருடா. மகனே, அந்த ராட்சசனை எப்படியப்பா சிறையில் அடைத்தாய்? சிறை? நீங்கள் அவன் சிறையில் இருப்பதை பார்த்தீர்களா? நான் கேள்விப்பட்டேன். அது போதும். ஒன்றுமில்லை, அவன் தான் பார்த்தேன், பிடித்தேன், உள்ளே தள்ளினேன், கதவை. அந்த ராட்சசன் யானை போல் இருப்பதாக சொன்னார்கள். இருக்கட்டுமே, அதனால் என்ன? நான் தான் யானை பிடிப்பதை பார்த்திருக்கிறேனே. வில்லெடுத்துக் கொண்டு நேராக நான் அவன் முன்னால் போய் நின்றேன். அவன் உஃப் என்று ஊதினான், என் வில் ஒடிந்து விட்டது. அப்புறம் ஒடிந்த வில்லை வைத்துக் கொண்டு என்ன செய்ய? விட்டு எரிந்து விட்டேன். பிறகு முஷ்டி யுத்தம் செய்து அவனை சிறையில் அடைத்து விட்டாயா? அப்படித்தான் செய்திருக்க வேண்டும், எனக்கு ஞாபகம் இல்லை. ஆமாம், அவன் உள்ளே இருப்பதாகத்தான் சொன்னீர்கள் அல்லவா? ஆம் இருக்கிறான். மகனே, நீ மிகவும் களைத்து போயிருப்பாய், நன்றாக ஓய்வெடுத்துக் கொள். சார் மேகம், இளவரசி நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இளவரசி, என்ன அதிர்ஷ்டம் பார்த்தீர்களா? யாரோ செய்த தீரச் செயலுக்கு புகழ் உங்களுக்கு கிடைக்கிறது. அடே, அதுதான் உலகம். செய்வது ஒருவன், புகழடைந்து மேலே போவது இன்னொருவன். அந்த ஆணை உள்ளேதான் இருக்கிறார். மகாராஜா அப்படித்தான் சொன்னார்கள். என் தந்தை இதுவரைக்கும் போய் சொன்னதில்லை. ஆமா, சரி சரி, அவர் உள்ளே இருக்கும் பொழுதே நாம் தைரியமாக போய் பார்த்து விட்டு வந்து விடுவோம். சுதந்திர பறவையாக பாடித்திருந்த உங்களை யாரும் சிறைப்படுத்திவிட முடியாது. நான் நினைத்தா எப்போது வேண்டுமானாலும் உன்னிடம் பறந்து வருவேன். வருகிறார் இளவரசர், வருகிறார். அண்ணா வந்து விட்டார், இப்பொழுது என்ன செய்வது? நான் இருக்க பயம் எதற்கு?
கண்ணா. யாகம் இனிது நிறைவேறியது. இனி அக்க பூஜையை யாருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை தாங்களே நிர்ணயித்து விட வேண்டும். சுயோதனா, தேஜோமயமான துரோணாச்சாரியாரே உன் அக்கர பூஜை ஏற்கு மந்தஸ்து உள்ளவர். அவருடைய பாதார விந்தங்களுக்கு பூஜை செய். நானல் காட்டிலிருந்து நறுமணம் வருகிறதே கும்பசம்பவா.
नमो ब्रह्मण्य देवाय ओ ब्राह्मण हिताय च जगद्धिताय कृष्णाय गोविंदाय नमो नमः। கனகமணி குவியல் வேண்டுமா, ககரத்து முட்டு அளவுக்கு பசும்பொன் வேண்டுமா, ஆதினங்கள் வேண்டுமா, அக்ரஹாரங்கள் வேண்டுமா? இன்னங்கள் தங்கள் காலடியிலே காணிக்கையாக்க காத்திருக்கிறேன். உன் அன்போன்றே போதும் சுயோதனா. அலகடலீர் வற்றினாலும் வற்றலாம், தங்கள் மீது நான் கொண்ட அன்பு வற்றாது. குருதேவா, குருதேவர் அபிலாஷைகளை தயங்காது சொல்லலாம். மணிமுடி தரித்து மண்ணாட வேண்டும் என்று குருதேவர் விரும்பினாலும் விருப்பம் நிறைவேற்றப்படும். மண்ணும் பொன்னும் மாய், அவைகளை அடையும் ஆசை என் மனதில் முளைத்ததே கிடையாது. சுயோதனா, பாண்டவரும் கௌரவரும் பகை மறந்து வாழ வேண்டும். அதை என் வாழ்நாளில் நான் காண வேண்டும். இதுவே என் தனியாத ஆசை. குருதேவா, பாண்டவரிடம் பச்சமாக வாழ சுயோதனன் சம்மதித்தாலும் பாண்டவர் சம்மதிக்க வேண்டுமே. சகுனி, பாண்டவர் எப்போதுமே சமாதான பிரியர்கள் தான். உலக க்ஷேமத்திற்காக ஆரம்பித்த இந்த யாகத்தை வீணாக்கி விடாதே. பாண்டவரோடு நீ நேசமாக வாழ வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருடைய ஆசை. எல்லோரும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லும் போது சுயோதன் மட்டும் தனியாக போக போகிறான். உங்கள் பாதிக்கு நான் அவனை அழைத்து வருகிறேன். ஆனால் பாண்டவர் இருக்கும் இடம் தெரிய வேண்டுமே. மச்ச நாட்டிலே வாழ்கிறார்கள். மச்ச நாட்டிலா? குருதேவா, தேவுபார்க்கு வீரர்களுக்கு தெரியாத ரகசியம் தங்களுக்கு மாத்திரம் எப்படி தெரிந்தது? சுயோதனா, பாண்டவர் பாதம் பட்ட இடத்தில் மும்மாறி பொழி, மலையெல்லாம் தேன் சுரியும், மண்ணெல்லாம் நெல்மணக்கு, மச்ச நாட்டிலே நான் சொல்லும் வளங்கள் குடிக்கும். இது மட்டுமா? ஜீமூதமல்லன் இறந்தான், கீச்சகன் செத்தான், இவர்களை கொல்லும் வலிமை பீமன் ஒருவனுக்குத்தான் உண்டு. இது ஒன்றே போதாதா? பாண்டவர் பிராடன் அரண்மனையில் தான் வாழுகிறார். சுயோதனா, இந்த புலியை கூண்டிற்குள் அடைக்க முடியாது என்றாயே, பார்த்தாயா? வலிவிலே கூண்டிற்குள் புகுந்ததும் அல்லாமல் கதவையும் தானாக தாளிட்டுக் கொண்டது. சுசர்மா, படக தயாராகட்டும். பாண்டவர்களுக்கு புகலிடம் கொடுத்து பிராணனை பூண்டோடு அடிப்போம். துரோகம், துரோகம்! உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்வதை விட இது துரோகம் என்ற துரோணரே. சுசர்மா, தென் திசையில் உள்ள பசுக்களை நீ அபகரித்து செல், வடக்கே உள்ள ஆவணங்களை நான் விரட்டி செல்கிறேன். இவனை தாக்குதல் சமாளிக்க முடியாது. பிராடன் துடிக்கும் போது பாண்டவர் சகாயத்துக்கு வரத்தான் செய்வார்கள். பரகல் மத்திய நாட்டு நோக்கி புறப்பட்டும். குருதேவா, நீங்களும் போருக்கு ஆயத்தமாருங்கள். பிதாமகரே, பிதாமகரே, கவலைப்படாதீர்கள். தந்திரத்தால் ஏமாற்றி விட்டதாக சந்தோஷப்படுகிறார்கள் ஏமாளிகள். கும்பசம்பவா, இவர்கள் மச்ச நாட்டை அடைவதற்குள் பாண்டவரின் அஞ்ஞாத வாசம் முடிவடைந்துவிடும். அது தெரியாது இந்த அஞ்ஞானிகளுக்கு. என்ன ஆணவம்? நம்பி இந்த படையெடுக்கும் அளவுக்கு துணிந்து விட்டானா சுசர்மன்? வீச்சகன் செத்துவிட்டால் விராட நாட்டு வீரம் செத்துவிட்டது என நினைத்தானா? இல்லை, மச்ச நாட்டு கோட்டை கதவுகள் திறந்து கிடக்கிறது என்று எண்ணிக்கொண்டானா? அரசே, எதிரிகளை புறமுதுகிட்டு ஓடச் செய்யும் வல்லமை எனக்கும் உண்டு. வல்லாளன், தந்திரிபாலன், தாமக்கண்டன் இவர்கள் எல்லாம் வீராதி வீரர்கள். தங்களுக்காக உயிரை கொடுக்கவும் சித்தமாக இருக்கிறார்கள். படை நடத்தி செல்லுங்கள் அரசே, நாங்கள் பக்கபலமாக இருக்கிறோம். மிக்க நன்றி கங்குப்பட்டரே. இதுவரை அறிவுரை கூறி வந்த நீங்கள் இந்த அறப்போருக்கு துணை நிற்க முன்வந்தது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. தந்தையே, இப்பொழுது நான் சொல்ல போவதை கேட்டால் நீங்கள் அப்படியே பிரமை விடுத்தவர் போல் நிற்க போகிறீர்கள். இதுவரை எவர் மூடியிலுமே உதிக்காத புதிய யுக்தி அது. என்ன அது? சொல் மகனே. அரண்மனை சோற்றை தின்று கொழுப்பேறி திவிர்பிடித்து போய் கம்பிகளை வளைக்கலாமா, கருத்தை நெரிக்கலாமா, அல்லது பல்லை உடைக்கலாமா என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் கைதிகள். முதலில் அவர்களை விடுதலை செய்யுங்கள். நமது போர்ப்படையின் முதல் வரிசையை நிறுத்துங்கள். எதிரிகள் மண்டையும் கைதிகள் மண்டையும் மோதட்டும். நம் மண்டைகள் பிழைக்கட்டும். வெற்றி நமதே. ஆமரசே, கைதிகளை படை வீரர்களாக பயன்படுத்துவதும் யுத்தமரிகளே ஒன்றுதான். உத்தரகுமாரா, கைதிகளை விடுதலை செய்து போர்க்களத்திற்கு அனுப்பிடா. உன் எலும்புகள் முறிய நான் ஏற்பாடுகள் செய்து விட்டேனடா. உன்னை ஆட்டி வைத்துக் கொண்டிருந்த சூத்திரக்கயிறு அறுந்து விட்டது. இப்போது நீ அகிந்தன பொருளுக்கு சமம். புறத்திற்குள் ஓடி ஒளிந்துகொள். ஓடுவதா? உன்னை உயிரோடு விட்டு விட்டான்.
மூலமா அநீதிக்கு ஆளாட்டம் வீசுபவர்களின் கதி இதுதான் என்பதை இனியாவது நினைவில் வைத்துக் கொள். உன் தலைவனிடம் போய் தர்மத்திற்கு 1000 கரங்கள், அதை வெற்றி கொள்ள முடியாது முடியாது என்று சொல். வாலிபனே, என் உயிருள்ள மட்டும் நீ செய்த உதவியை நான் மறக்க மாட்டேன். என் மானத்தை காத்த உனக்கு நாளை அவை கூட்டி வெகுமானம் வழங்க இருக்கிறேன். அதை மறக்காது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவையவர்களே, நாட்டிற்கும் நாட்டின் காவலனுக்கும் புனர்ஜென்மம் அளித்த இந்த மாவீரர்களுக்கு நன்றி செலுத்தவே சபை கூடியிருக்கிறது. இளைஞர்களே, நானும் எனது பிரதிகளும் உங்களுக்கு எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் செய்த உதவிக்கு எங்களால் ஈடு செய்ய இயலாது. இருந்தாலும் என் ஆத்ம திருப்திக்காக கேட்டு உங்கள் ஆசைகளை சொல்லுங்கள், நிறைவேற்றி வைக்கிறேன். அரசே, தங்கள் அன்புக்கு நன்றி. அண்ணா, முதலில் நீங்கள். இல்லை இல்லை, முதலில் நீயே கேள் தம்பி. அரசே, பேசும் மலர் ஒன்றை கண்டேன் தங்கள் ஊரில், அதை சொந்தமாக்கிக் கொள்ள விரும்புகிறேன். பேசும் மலரா? காய்மேகம் நீலமேகம், நமது நாட்டில் இதுவரை மலர் பேசி இருக்கிறதா? பொய் பொய் சொல்லுகிறான். தாசம் உள்ள மலர் தான் உண்டு. பேசும் மலர் என்றால் பெண். எனக்கு தெரியாதா, அவசரக்காரன் முந்திவிட்டாய். யார் அந்த புண்ணியவதி சொல், உடனே திருமணத்தை முடித்து வைக்கிறேன். என் உள்ளம் கவர்ந்தவள் தங்கள் மகள் உத்தரைதான். என்ன, என் சகோதரியா? எங்கள் ராஜவம்சத்தில் அவள் ஒருத்திதான் பார்ப்பதற்கு கொஞ்சம் அழகாக இருப்பாள். அவளையுமா கொண்டு போக பார்க்கிறாய்? பிடித்தால் ஒரு பிடிக்கு காண மாட்டாய். இந்த குப்பைக்கு கோபுரத்தில் இடம் வேண்டுமா? ஏற்றி விடுகிறோம், எப்படியடா இறங்குவாய்? குந்தையே, இவனை நான் இதுவரை உயிரோடு விட்டு வைத்திருந்ததே தப்பு. இப்பொழுதே இவனை நான் ஐயோ, அமைதியாக இருங்கள். அரசே, என் எண்ணத்தை சொல்லிவிட்டேன். இனி தீர்ப்பளிக்க வேண்டியது தங்கள் பொறுப்பு. வாலிபனே, உத்திரையை ஒருவனுக்கு மனம் செய்திருவதாக வாக்களித்து விட்டேன். சொன்ன சொல்லை மாற்றும் சக்தி எனக்கு இல்லை. இதை தவிர வேறு எது வேண்டுமானாலும் தருகிறேன். அரசே, நீதிக்கு கட்டுப்பட்டு இதுவரை கேட்டுக் கொண்டிருந்தேன், இனி கேட்கப் போவதில்லை. நானாகவே எடுத்துக் கொள்வேன். இத்தரைக்கு மாலைகளை எவனோ வரப்போவதாக சொன்னீர்களே, அவன் பரம்பரையை படையெடுத்து வந்தாலும் என்னை தடுத்துவிட முடியாது. நில், உத்தரையின் வாமனே நேரில் வந்துவிட்டான். இனி உன் போராட்டத்தை ஆரம்பிக்கலாமே அபிமன்யு. அபிமன்யு கடோ கஜா, இவன் தானப்பா நீ தேடிக்கொண்டிருந்த சமையல்காரன். உன் ஆத்திரம் தீர என்ன வேண்டுமானாலும் செய்து கொள். அப்பா, என்னை மன்னிப்பா விடுங்கள். அப்பா மகனே, என் பேரை நிலைநாட்டி விட்டான், என் பேரை நிலைநாட்டி விட்டான். அபிமன்யு, அன்று நான் தோட்டத்தில் சொன்னதை உன் மாமன் நிறைவேற்றி விட்டார். இனி உன் திருமணத்திற்கு தடையே இல்லை. பரந்தாமா, இவர்கள்தான் பாண்டவர் என்று தெரியாமல் நான் பெரிய பாவத்தை செய்து விட்டேன். கிருஷ்ணா, நீயே இருந்த உத்தரையின் திருமணத்தை நடத்துவேன். அப்படியே ஆகட்டும் விராட மன்னரே. பக்கத்தில் அழைத்தேன், அன்று உழைத்தேன் என நான் நினைத்தேன். அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன், பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன். உழைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன். பக்கம் வர துடித்தேன், அன்று உழைத்தேன் என நான் நினைத்தேன். அந்த மலைத்தேன் இவர் என மலைத்தேன், பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன். உழைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் இவர் என மலைத்தேன். Amen.
சிநேகங்கள் குடித்தேன் என ஒரு படித்தேன் பார்வையை குடித்தேன் குடித்தேன் இனிகங்கள் குடித்தேன் என ஒரு படித்தேன் பார்வையில் குடித்தேன் குளித்தேன் சிந்தாமல் கழித்தேன் ஒரு துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன் கைகளில் அணைத்தேன் அழகினை ரசித்தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலை தேங்கி வரண்ட மலை சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இது என மலைத்தேன் நிலவுக்கு நிலவு சுகம் பெற நினைந்தேன் உலகத்தை நான் இன்று மறந்தேன் நிலவுக்கு நிலவு சுகம் பெற நினைந்தேன் உலகத்தை நான் இன்று மறந்தேன் உலகத்தை மறந்தேன் உறக்கத்தை மறந்தேன் உன்னுடன் நான் ஒன்று கலந்தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இது என மலைத்தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் தூது சென்றால் கௌரவரோடு சமாதானமாக வாழ வழிபிறக்கும் என்ற நம்பிக்கையில்தான் உன்னை தூது போகச் சொல்கின்றேன் கொள்ளை பாசத்தால் திருதராஷ்டிர மன்னர் துரியோதனனின் பேராசைக்கு தலையசைத்தாலும் பெரியோர்கள் கூடியிருக்கும் அவையிலே நீ நீதி கேட்கும் போது உன் வேண்டுகோளை அவரால் மறுக்கவே முடியாது அது உன் கற்பனை நினைக்கவே நெஞ்சிலடுங்கும் செயலை அந்த துச்சாதனன் செய்த நேரத்தில் திரௌபதி அபயம் என்று அழுது அழு அலறினாள் அப்போது கேளாச்சவியர்களாக இருந்த பெரியவர்கள் தானே இப்போது அவையிலே குழுவிருக்கிறார்கள் அன்று அதர்மத்தை பார்த்துக் கொண்டு மௌனமாக இருந்தவர்கள் இன்று தர்மத்திற்கு துணை நிற்பார்களா தர்மா நான் உன் சமாதான கோரிக்கையை சபையிலே சொல்லும் போது சபையே ஒன்று திரண்டு சமாதானத்திற்கு சம்மதமில்லை என்று சொல்லிவிட்டால் நீ என்ன செய்வாய் கண்ணை கொடுத்தவர்களே கண்ணை பறிக்க நினைத்தால் என்னால் என்ன செய்ய முடியும் கண்ணா நாடு தேவையில்லை நான் காட்டிற்கே போய்விடுகிறேன் என்று சொல்கிறாயா அநீதிக்கு பயந்து ஓடும் பேடியல்ல நான் என் தம்பிகளில் ஒருவன் போதும் கௌரவரை சாக்காற்றிற்கு அனுப்பிவிட்டு அரியாசனத்தை எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள ஆனால் அந்த வன்முறையை நான் வெறுக்கிறேன் கிருஷ்ணா குரு சாம்ராஜ்யத்தை கௌரவரே ஆளட்டும் எங்கள் ஐவருக்கும் ஐந்து ஊராவது கொடுக்கச்சு ராஜசூய யாகம் நடத்தி பரமகண்டமெங்கும் அழியாத புகழ்வற்ற நீங்கள் அந்த அற்பர்களிடம் ஐந்து ஊர்களுக்கு கையேந்தி நிற்பதா மானத்தை விட சமாதானம் தான் பெரிதி மகனே அண்ணா ஐவருக்கும் ஐந்து ஊர்கள் அதிகம் ஐந்து வீதிகள் கிடைத்தால் போதுமே பிச்சை எடுக்க பாஞ்சாலி பாண்டவரின் மானத்தை பறிக்க துணிந்த காட்டுமராண்டி கூட்டத்திற்கு பாண்டவரை மண்டியிடுவதா புலி புள்ளை தின்றது என்று உலகம் கேலி பேசும் வேண்டாம் என்று இடிநிலை உத்தரவு கொடுங்கள் அந்த கௌரவ குமரை உங்கள் கல்லறையில் கொண்டு வந்து தற்கிறேன் பெரியப்பா உங்கள் ஆணைக்கு அடங்கி இவர்கள் அத்தனை பேரும் அசையாத பதுமைகளாக இருக்கலாம் மானமே பெரிதன வாழும் நாங்கள் பொங்கி எழுவோம் நம்மை அவமான சேற்றிலே அழுத்தி அந்த கௌரவரை அழிக்கும் வரை அடங்க மாட்டோம் அபிமன்யம் நீ அறியாத சிறுவன் அதனால் தான் சொல்லுகிறேன் சிறுவர்கள் செய்ய நினைக்கும் காரியங்களை செய்யாதீர்கள்
நாடாளும் உரிமையை நீங்கள் தானமாக கொடுத்து விடலாம் கௌரவருக்கு. அதனால் வருகின்ற பலனை அனுபவிக்கப் போவது நாங்கள். பகைவர் முன் கூணியை குறுகி தலை குனிந்து நடக்கும் துர்பாக்கியம் நிகழ ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். அபிபந்தியோ, கண்ணுக்கு கண்ணான எங்கள் அண்ணாவை அவமதித்து விட்டாய். உன்னை கொன்றாலும் பாவமில்லை. வெட்ட வரும் வாழ் போல துள்ளி குதிக்கிறார் பிள்ளையை கொல்வதற்கு. உண்மையை சொல்லியது குற்றமா? உங்கள் உண்மத்த நிலையை இடித்து காட்டியது குற்றமா? கட்டிய மனைவியை தொட்டெடுத்தான், துயில் உறிந்தான், அந்த சண்டாளம் சாகவில்லை, வாழத்தான் செய்கிறான். அவன் மீது காட்டியிருக்க வேண்டும் இந்த வேகத்தை கோபத்தை. பாஞ்சாலி, எரிமலையை கிளறிவிட்டு வேடிக்கை பார்க்க நினைக்கிறாயா? ஆம், எரிமலை வெடிக்க வேண்டும். தீ குழம்புகள் அஸ்தினாபுரியை நோக்கி பாய வேண்டும். அந்த அக்னியிலே என்னை அவமானப்படுத்திய கௌரவர் கருகி சாக வேண்டும். பாஞ்சாலி, அவிழ்ந்து கிடக்கும் இந்த கூந்தலை பார்த்தால் என் அடிவயிறு பற்றி எரிகிறதே. கட்டி இருக்கும் ஆடையை துச்சாதனன் கை பற்றி இழுப்பது போல் தோன்றுகிறதே பிரபு. 13 ஆண்டுகளாக பழி துடைக்கும் நாள் வரும். பீமனின் கதை துச்சாதனனை துண்டு துண்டாக சிதைக்கும். அந்த தண்டாளனின் ரத்தத்தை கொண்டு வந்து தருவார். கூந்தலில் தரவலாம், கொடுமைகளை மறக்கலாம் என்று கனவு கண்டேன். எல்லாம் கதையாகிவிட்டது. கதையையும் காண்டீவத்தையும் எங்கையில் கொடுங்கள். பெண்ணோடு விளையாடி அந்த பேய்களை மண்ணோடு மண்ணாக தேய்த்து விடுகிறேன். சகோதரி, ஆவேசப்படாதே. அண்ணா, அந்த கொடியவன் சபையிலே என்னை இழுத்து சென்ற போது என் பெண்மனம் எப்படி பதறி இருக்கும்! அன்று நீ மட்டும் உதவிக்கு வராமல் இருந்தால்! ஐயோ அம்மா, அழாதீர்கள். அந்த கைவர்களோடு இவர்கள் கைலாக கொடுக்கட்டும், கவலை இல்லை. அபி! அம்மா, உங்கள் கண்ணீரை நான் துடைக்கிறேன். இவரவர்களை கண்ட துண்டமாக வெட்டி அவர்களின் ரத்தத்தால் உங்களை அபிஷேகம் செய்கிறேன். மகனே, பாஞ்சாலியின் சபதத்தை நிறைவேற்ற நீ ஒருவன் போதுமடா, நீ ஒருவன் போதும். சகோதரி, நீங்கள் சொல்லியதை எல்லாம் கேட்டேன். இனி என் கடமையை நான் செய்கிறேன். சகோதரி, வினையை விதைத்த கௌரவரால் தினையை அறுவடை செய்ய முடியாது. அதர்மத்தின் மடியில் விளையாடிக் கொண்டிருக்கும் கௌரவருக்கு தர்மத்தின் உபதேசம் எட்டிக்காயாக கசக்கும். என் சொல்லை வெட்டித்தான் பேசுவார்கள். எப்படியும் போர் வரத்தான் போகிறது. நீதியை கொண்டவர்கள் சாகத்தான் போகிறார்கள். சகோதரி, நான் பாண்டவருக்காக தூது செல்ல சம்மதித்தது நாளை உலகம் என்னையும் பாண்டவரையும் பழி சொல்லக்கூடாதே என்பதற்காக. அந்த ஆயர்வாடி கள்ளன் அவன் மாயத்தை என் தந்திரத்தால் தகர்த்து விடுகிறேன். எப்படி மாமா? துச்சாதனா அஸ்தினாபுரியே கண்டிராத மாபெரும் வரவேற்பு கொடுக்க வேண்டும் கண்ணனுக்கு. ஆடல் அலைகள் அவன் முன்னால் ஆடுவார்கள். கள்ளக்கண்ணா கவடக்கண்ணா வா வா என்று அத்தனை பெண்களும் பாடுவார்கள். அவமானம் தாங்காது. கிருஷ்ணன் வந்த வேலையை மறந்து துவாரகைக்கே ஓடிவிடுவார். மாமா, மான அவமானங்களுக்கு பயந்தவனா கிருஷ்ணன்? அவமானத்தை அள்ளி அள்ளி அவன் தலையில் கொட்டினாலும் அசைந்து கொடுக்க மாட்டான். நேராக சபைக்குள்ளே வந்து விடுவான். வந்தால் வரட்டுமே கர்ணா. பிறகு என்ன நடக்கும் என்பதை நான் சொல்ல போவதில்லை. நீங்களே வந்து பாருங்கள். பாருங்கள். சுயோதனா, இதுதான் மயிலாசனம். மாயவனுக்கென்று நான் தயார் செய்தது. அந்த கோபிகா அலுவலன் வருவான், இந்த ஆசனத்தில் அமருவான். நான் இந்த விசையை திருப்புவேன். கிருஷ்ணனை சுமந்து கொண்டு இந்த ஆசனம் பாதாளத்திற்கு பயணமாகிவிடும். பார். பரந்தாமனின் எலும்புகளை கூட பார்க்க முடியாது பாண்டவர்களால்.
சிரிக்கும் காவிய கண்ணாவா, கங்கை நதி போல் கருணை பொழியும் கண்ணா மன்னாவா, காவிய கண்ணாவா. யாதவ குல திலகமே வருக, உட்கார் கிருஷ்ணா. அங்கல்ல கிருஷ்ணா, இங்கே உனக்கென்று தனியாக செய்யப்பட்ட ஆசனம் இது. சகுனிக்கு என் மீது எப்போதுமே அலாதி அன்பு உண்டு. கிருஷ்ணா, பாண்டவர்கள் நலமா? நலம். உங்கள் நலனை அறிய ஆவலாக இருக்கிறார்கள். மாமா, பாண்டவரின் சார்பாக நான் தூது வந்திருக்கிறேன். கௌரவரும் பாண்டவரும் பகை மறந்து வாழ வேண்டும் என்பதே என் தூதின் நோக்கம். தங்கள் ஆணைப்படி காட்டிலே 12 ஆண்டுகளும் கண்மறைவாக 1 ஆண்டு காலமும் வாழ்ந்து விட்டார்கள் பாண்டவர்கள். இனி அவர்களுக்கு சேர வேண்டிய பாதி நாட்டை கொடுத்து விடுங்கள். நாடா, ஓ, சூதிலே தர்மன் தோற்றானே, அதை சொல்லுகிறாயா? சூதுக்கு பணையமாக வைத்து தோற்ற பொருளை திருப்பி கேட்க விசித்திரத்தை இப்போதுதான் கேட்கிறேன். மாமா, பாண்டவர் திரும்பி வந்ததும் பாதி நாடு தருவதாக வாக்களித்தீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றப் போகிறீர்களா இல்லையா? ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? துரியோதனன் முடிவுதான் முடிவா? முதுமை பருவத்திலே பொறுப்புகளை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாயிருக்கும் அவரிடம் எதற்காக கேட்கிறாய்? நான் இட்டதே ஆணை. பாண்டவருக்கு நாடு கிடையாது. துரியோதனா, பகை வளர்ந்தால் அதன் முடிவு போராகத்தான் இருக்கும். போர் மூண்டுவிட்டால் பாரத பூமியே ரத்த வெள்ளத்தில் மிதக்கும். நாடெங்கும் நாசங்கள் விளையும், அமைதி அழியும், அமளி பெருகும், வறுமை வளரும். இவைகளை எல்லாம் நினைத்துத்தான் தருமன் நேசக்கரம் நீட்டுகிறான். சமாதானத்தை விரும்புகிறான். நீ பாதி நாடு தர மறுத்தால் 5 ஊராவது கொடுத்தால் போதும் என்று தருமன் கேட்டு வர சொன்னான். கோடைத்தரம் என்று குறுகிய வரம் படைத்தவர்கள் கூறலாம், பாண்டவரின் பராக்கிரமத்தை உணர்ந்தவர்கள் கூற மாட்டார்கள். மாயவன் தூதுவராக வந்தாரா இல்லை பாண்டவரின் பெருமையை பறைசாற்ற வந்தாரா? சுத்த வீரர்களின் பெருமையை சொல்ல ஆள் தேவையில்லை மாமா, வாழ்தான் தேவை. விராட நாட்டில் தான் பார்த்தேனே சுத்த வீரர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் கால் பிடரையில் இடிபட ஓடியதை. துரியோதனா, போருக்கு பயந்தோ பிழைப்புக்கு வழியில்லாமலோ தர்மன் 5 ஊர்களை கேட்கவில்லை. குரு வம்சமே குரு வம்சத்தை அழித்து விடக்கூடாதே என்ற நல்லெண்ணத்தினால் தான் கேட்கிறான். தர்மனின் இந்த சாதாரண வேண்டுகோளை அங்கீகரி. உன்னுடைய அரசியல் சூழ்ச்சிக்கு என்ன பலியாக்க முடியாது கிருஷ்ணா? கோட்டைக்குள்ளேயே குடியிருந்து கொண்டு
உள்நாட்டு குழப்பங்களை கிண்டிவிட்டு பகவன் தூங்கு நேரம் பார்த்து தாக்குவது எழுதி என்ற முடிவோடு ஐந்து ஊர் கேட்கும் தந்திரத்தை புரிந்து கொள்ள முடியாத பிள்ளை பருவம் அல்ல எனக்கு. பிள்ளைகள் தவறு செய்தால் தந்தை கண்டிப்பார், மன்னன் தவறு செய்தால் மந்திரியும் மற்றும் உள்ள பிரதானியரும் அறிஞரும் கண்டிக்க வேண்டும். அவையவர்களே, நான் உங்களிடம் நீதி கேட்கிறேன். பாண்டவர் நாடு கட்டுவதிலே தவறு இருக்கிறதா? அண்ணனும் தம்பியும் அடித்துக் கொண்டு சாவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? பூவும் பிஞ்சும் காயம் கனியுமாக கிடக்கும் குரு வம்சம் சிரிந்து போகாமல் பாதுகாப்பதிலே உங்களுக்கு அக்கறை இல்லையா? சுயோதனா, நீதிக்கெல்லாம் நீதியாக விளங்கும் பரந்தாமனின் வார்த்தையை தட்டாதே. பாலோடு கலந்த நீராக பாண்டவரும் கௌரவரும் வாழ வேண்டும் என்று கண்ணன் விரும்புவது உங்கள் நலனுக்காகத்தான். வேற்றுமை வளருவது விரும்பத்தக்கதல்ல சுயோதனா. பாண்டவருக்கு ஐந்து ஊர்களை கொடுத்து கௌரவரின் கீர்த்தியை உயர்த்திக் கொள். ராஜராஜா, ஐந்து ஊர் தானே கேட்கிறார் தர்மர், கொடுத்து விடுங்கள். ஒரு தேரோட்டியின் மகனுக்கு அங்க தேசத்தையே தானமாக கொடுத்த உங்களுக்கு இது மிக மிக சாதாரணம். அஸ்வத்தாமா சுலபமாக சொல்லிவிட்டார் ஐந்து ஊரை கொடுத்துவிடு என்று. கொடுத்த மறுநாடி சுயோதனனை கோழை கோழை என்று இந்த வையகமே வசைமாறி பொழியும். ஆண்டவரை எதிர்க்க வலுவற்ற பயங்கொழிகள் என்ற பட்டம் கௌரவரை அட்டை போல முட்டிக் கொள்ளும். கண்ணா, உன் வக்கரமுத்தியின் மூலையிலே முடிமோட்டு வைத்துவிட்டு இனிமேலாவது தர்மத்துக்கு துணையாக நில். நான் தர்மத்துக்கு துணையாகத்தான் நிற்கிறேன். ஆனால் உண்மை போல் தர்மனுக்கு துணை நிற்க என்னால் ஆகாது. கண்ணா, அவன் வாழ்வு முடிந்து விட்டது. அதனால் தான் கண்ணனிடம் மாலாற்றுகிறான். அடங்கி, அதனால் அவமானம் வந்துவிடாது. கிருஷ்ணன் தூது வந்ததின் நோக்கமே நமக்குள் கலகத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்குத்தான். சுயோதனனுக்கு என்ன சுய அறிவு இல்லையா? அவனுக்கு எது சரி என்று படுகிறதோ அதைத்தான் செய்வான். அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதற்காக தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்ள மாட்டான் சுயோதனன். தந்தையே, நம் சொல்லுக்கு மதிப்பில்லாத இடத்தில் நமக்கு என்ன வேலை? வாருங்கள் போகலாம். மாமா வாருங்கள், போகாதீர்கள். பாண்டவர்களுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லாமல் போவது ஆரியகுல சிரேஷ்டர்களாகிய உங்களுக்கு அழகல்ல. நான் சொல்லுகிறேன், பாண்டவரை பரலோகத்துக்கு அனுப்புவது என்று நாங்கள் முடிவு செய்துவிட்டோம். யார் யாரை பரலோகத்துக்கு அனுப்புகிறார்கள் என்பது போர் வந்தால் தெரியும். சமாதானத்திற்கு சம்மதம் இல்லையா? சமாதானம் சமாதானம் என்று கிருஷ்ணன் திரும்ப திரும்ப சொல்வதை பார்த்தால் பாண்டவருக்கு போர் என்றால் துடைநடுக்கும் போல் அல்லவா தெரிகிறது? சகுனி, நான் சமாதானம் கோருவது பாண்டவருக்காக அல்ல, கௌரவரின் சரிவை தடுப்பதற்கு. கௌரவர்கள் வாழ வேண்டும் என்பதிலே ஆயர்குல மாயவனுக்கு எவ்வளவு அக்கறை! மலை சரிந்து விடுமா, அதை இந்த மண்ணாங்கட்டி தடுத்து நிறுத்தி விடுமா? ரோஷம் இருந்தால் கிருஷ்ணன் வாய் திறக்காமல் வந்த வழியே போய்விடுவார். துரியோதனா, இந்த வாய்வீச்சுக்காரரின் வல்லமையை நம்பினால் மண்குதிரியை நம்பி ஆற்றில் இறங்கியவன் கதை போல் ஆகிவிடும் உன் கதை. கௌரவர் கதை முடிகிறதா, பாண்டவர் கதை முடிகிறதா என்பதை பாரத போர் சொல்லட்டும், நீ சொல்ல வேண்டாம். சுயோதனா, பாண்டவர்கள் பலசாலி, பலசாலிகளோடு பகை வைத்துக் கொள்வது நல்லதல்ல. பலசாலிகளா பாண்டவர்கள்? கபத குண்டங்களோடு பிறந்த இந்த கண்ணனை விடவா பாண்டவன் பலசாலி? பரசுராமனியை புறங்காட்டி ஓடச் செய்த பீஷ்மரின் தோல்வரைக்கும் பாண்டவ துரு துரோடன் அம்புக்கு மலைகளே தூள் தூளாக சிதறும் போது அந்த மனித புத்திரன் எம்மாத்திரம்? புத்திரமூர்த்தின் அவதாரமான அஸ்வத்தாமன் அகலக் கண்டிருந்து பார்த்தால் குந்தியின் புதல்வர்கள் கருகிவிட மாட்டார்களா? தந்தையே, சுயோதனன் கையிலே கதையை எடுக்கும் நாள் பாண்டவர் மீது முடிந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். கிருஷ்ணா, என் சாம்ராஜ்ய எல்லைக்குள் ஊசி குத்தும் இடம் கூட தரமாட்டேன் பாண்டவருக்கு. போர்தானின் முடிவு போய் சொல் பாண்டவரிடம். துரியோதனா, எரிமலையாக குமரிக்கொண்டிருக்கும் பீமனையும் காண்டியவனையும் கடோர்கஜனையும் அபிமன்யுவையும் அடக்கி வைத்திருக்கிறார் தருமர். அவரது சிறு விரல் அசைந்தால் போதும் பூகம்பம் பிறக்கும், கடல் கொந்தளிக்கும், பிரளயமே எழுந்துவிடும். அந்த ஊழித்தியிலே நீயும் உன் தம்பிமாரும் உன் அபிமான வீரர்களும் எரிந்து சாம்பலாகி விடுவீர்கள். குச்சாண்டி காட்டாதே கிருஷ்ணா. அந்த அவையிலே திரௌபதியின் திகிலை விரிந்து அவமானப்படுத்திய போது கண்ணால் பார்த்துக் கொண்டு மண்ணா இருந்த பாண்டவர்கள் இன்று பூகம்பமாக மாறிவிட்டார்களாம். மானம் பரிபோகும் நேரத்தில் பிறக்காத வீரம் இப்போது பிறந்து விட்டதாம். அப்படி சொன்னால் தான் புரியும், மரத்து போன மண்டை அது. மண்டை மரத்தது எனக்கல்ல, உங்களுக்கு. மரத்து போனதோடு நின்று விடவில்லை, கனத்தும் விட்டது.
அன்று கந்தரவன் தேர்காலிலே உங்கள் அனைவரையும் கட்டி இழுத்துச் சென்ற போது பீமனின் திமிர் கொண்ட கோலத்தால் உங்களை காப்பாற்றியது, அதை மறந்து விட்டீர்கள். கடல் போன்ற கௌரவர் படையும் கர்ணனும் பீஷ்மரும் துரோணரும் அன்று அர்ஜுனன் அம்புகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் அலறி அடித்து விராட நாட்டை விட்டு ஓடியதையும் மறந்து விட்டீர்கள். வெற்றி பாண்டவருக்குத்தான் சொந்தம் என்பதற்கு நடந்தவைகள் முகவுரை. முடிவுரை கௌரவரின் மரணத்தில் தான் முடியும். என் வாழ்வு அஸ்தமிக்கும் நேரத்தில் கௌரவர் வாழ்வும் அஸ்தமித்துவிடக் கூடாதே என்பதுதான் என் கவலை. சுயோதனா, தர்மனோடு சமாதானமாக போ. ஆம் சுயோதனா, கண்ணனும் காண்டீவனும் நிற்கும் திசையில் தோல்வி தலை காட்டார். குருதேவா, பயமிருந்தால் வழியை விட்டு விலகி நில்லுங்கள். கௌரவருக்காக உதிரம் சிந்தவும் உயிர் கொடுக்கவும் கோடானு கோடி வீரர்கள் காத்து கிடக்கிறார்கள். கர்ணா, உதிரம் சிந்தலாம், உயிர் கொடுக்கலாம், ஆனால் கௌரவரை நோக்கி ஓடி வரும் தோல்வியை தடுக்க முடியாது. குருதேவா, தோல்வியை தடுக்கும் திறன் என் தோள்களுக்கு உண்டு. என் பாதையில் என்னை போக விடுங்கள். இருட்டிலே கருப்பை தேடும் குருட்டுமதி படத்தம் நல்லனா? என் வலியும் என்னை எதிர்க்க வரும் மாத்தார் வலியும் அவரும் குணவரையும் தீர்நோக்கி பார்த்துத்தான் சொல்லுகிறேன். போர், போர், போர். துரியோதனா, போரின் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். கௌரவரின் தலையெல்லாம் பீமனின் கரை பற்றி சிதறும். காண்டீவன் கணைகள் கர்ணனை சல்லடையாக துளைக்கும். அலை அலையாக வரும் கௌரவர் சேனைகள் அபிமன்யுவின் அம்புக்கு கொலையாகும். துச்சாதனின் ரத்தத்தை எண்ணெயாக தேய்த்து அவிழ்ந்த கூந்தலை அள்ளி முடிப்பான் திரௌபதி. நாய்களும் பேய்களும் நரிகளும் கௌரவரின் உதரத்தை குடித்து உடலை கிழித்து உணவாக்கிக் கொள்ளும். பிளந்தினும் கருகுகள் உங்கள் கண்களை கொத்தி தின்னும். மகனை சாவூருக்கு அனுப்பிய தாய்மாரின் அழுகுறனும் கணவனை களவனி கொடுத்த காரிகையரின் கதறலும் கையிழந்து காலிழந்து துடிதுடிக்கும் வீரர்களின் அவலக்குரலும் காதி செவிடுபட ஒலிக்கும். ஐயோகோ, இந்த பொல்லாத போருக்கு யார் காரணம்? எங்கள் நெஞ்சிலே நெருப்பை அள்ளி கொட்டிய மாபாவிகள் யார் என்று தாய்க்குலம் கற்கும் போது நீ என்ன பதில் சொல்லுவாய்? என் பேராசை மூட்டிவிட்டு நெருப்புத்தான் இந்த போர் என்று வார்த்தட்டி சொல்லுவாயா? சொல்லும் திறனிருந்தால் போர் வருஷம் முழங்கட்டும். பாண்டவர்கள் அரியாசனத்திலே அவரும் நாளையும் குறித்து விட்டு வந்திருக்கிறார். மாமா, போர் நிச்சயமாகிவிட்டதம்மா. அபிமன்யு, எத்தனையோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அந்த திருநாள் வந்துவிட்டதத்தான். உத்தரே, அம்மா, என் தலை சுற்றுகிறது. போரை பற்றி இனி பேசாதே. அம்மா, அம்மா, இந்த ஒரு சொல் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருப்பதால் தான் என் உயிரை சுமந்து கொண்டு திரிகிறேன். கணவனை காட்டிலே வாழ விட்டு விட்டு இந்த பாவி சாகாமல் இருந்ததே உன் சிரித்த முகத்தை பார்த்துதான். அபிமன்யு, ரத்த வெறி கொண்டலையும் கௌரவர் மத்தியில் என் உயிரே உன்னை போக நான் விட மாட்டேன். அத்தை, வீராங்கனைகள் குலத்தில் பிறந்த நீங்களா போருக்கு பயப்படுவது? ஊரா தெரிந்தால் கேலி பேசுவார். பெற்றவளுக்கு தான் தெரியும் பிள்ளையின் அருமை. உனக்கு இப்போது புரியாது. நீயும் ஒரு தாயாகி உன் பிள்ளை போருக்கு போக வேண்டும் என்று சொல்லும் போதுதான் என் துடிப்பை உன்னால் உணர முடியும். உத்தரே, அபிமன்யு, பகையை முடித்துக் கொள்ள உன் தந்தையர் இருக்கிறார்கள். பாண்டவருக்கு வெற்றியை தேடித்தர பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் உண்டு. என் செல்வமே, உன் நிழல் கூட போர்க்களத்தில் படிய நான் அனுமதிக்க மாட்டேன். அம்மா, நீங்கள் இவ்வளவு தன்னலக்காரியாக இருப்பீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை. பாண்டவர் வெற்றிக்காக ஊரார் பிள்ளைகள் சாகும் போது உங்கள் பிள்ளை மட்டும் வாழ வேண்டும். பிள்ளைகளை பறிகொடுத்த தாய்மார்கள் ஓலமிடும் போது நீங்கள் மட்டும் சிரிக்க வேண்டும். அம்மா,
விசித்திர பாசத்தால் புத்தி தடுமாறி சுபத்திரை அபிமன்யுவை போருக்கு அனுப்பவில்லை. அவள் ஒரு கோடை என்று உலகம் உங்களை தூற்றாமல் இருப்பதற்காகவாவது நான் போருக்கு போய்த்தான் ஆக வேண்டும். அபிமன்யு தாயின் ஆணையை அபிமன்யு மீறிவிட்டான் என்ற அவச்சொல் எனக்கு ஏற்படாதவாறு என் தாயே நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். தயவு செய்து இனிமேலாவது போருக்கு போகாதே என்று சொல்லாதே சொல்லாதீர்கள் அம்மா. அண்ணா, உயிர்களை காக்கும் கடவுளாகிய நீயே உயிர்களை அழிக்கும் வேளையில் இறங்கிவிட்டாயே. நீ நினைத்திருந்தால் பாரத போரே நடக்காமல் தடுத்திருக்கலாமே. அதை விட்டுவிட்டு ஏன் அண்ணா இந்த பயங்கரமான முடிவுக்கு வந்தாய்? அதர்மவாதிகளும் அக்கிரமக்காரர்களும் அழிந்துதான் ஆக வேண்டும். அப்போதுதான் தர்மம் தழைக்கும், நீதி நிலைக்கும். சுபத்ரி, கொடியவர்களை அடியோடு ஒழிப்பதற்காகத்தான் இந்த குருட்சேத்திர யுத்தமே ஆரம்பமாக போகிறது. அந்த புனிதமான யுத்தத்தில் ஒரு பாவமும் அறியாத சில நல்லவர்களையும் பலி கொடுக்கத்தான் வேண்டும். நல்லவர்களா அண்ணா? நீ துஷ்ட நிகிரகம் செய்யும் போது உன் தங்கையை மறந்து விடாதே. எனக்கு இருப்பது ஒரே ஒரு மகன். அவன் உயிருக்கு ஆபத்து வராமல் காப்பாற்று அண்ணா, காப்பாற்று. உன் குலம் தழைக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு மட்டுமில்லையா? சுபத்ரி, வாழையடி வாழையாக உன் வம்சம் வாழும், போதுமா? வியூகம் அமைத்து பாண்டவரை தாக்க முடிவு செய்திருக்கிறேன். படைகளை பாம்பை போல அணிவகுத்து நிற்கச் செய். பீஷ்மர் சர்ப்ப வியூகம் அமைக்கிறார். நீ கருட வியூகமாக நமது படைகளை அணிவகுத்து நடத்தினால் சுலபமாக வெற்றி பெறலாம். ஆகட்டும் கிருஷ்ணா. சுற்றி வளைத்துக் கொள்ளுங்கள். மரக்குடி மக்களே, உரிமையை காக்க போர்க்கோலம் பூண்டிருக்கும் நாம் ஒரு துளி ரத்தம் உள்ளவரை போராடுவோம். தாக்குங்கள்.
பார்த்தா போர் செய்த களைப்பு உங்கள் முகத்தில் தெரிகிறது. வழியை விட்டு விலகி நிற்கிறீர்களா, இல்லை என் வில்லுக்கு பதில் சொல்லுகிறீர்களா? வில்லுக்கு பதில் சொல்வதுதான் என் வாடிக்கை. உன் தனுர்வேத தேர்ச்சியையும் தாத்தா பார்க்கிறேன். பாருங்கள். விதை ஒன்று போட்டால் துறை ஒன்றா முளைக்கும்? வடிவத்தில் மட்டுமல்ல, நீ வீரத்திலும் அர்ஜுனனை மிஞ்சிவிட்டாய் அபிமன்யு. அர்ஜுனா, அர்ஜுனா, கடமையை செய்யும் நேரத்தில் பாச உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. ஊ மரண வாசலை திறந்து வைத்து விட்டு வந்திருக்கிறேன். நீ வாசலைத்தான் திறந்து வைத்திருக்கிறாய் அபிமன்யு. நான் உனக்கு வாசம் செய்ய அங்கு இடத்தையே ஏற்பாடு செய்திருக்கிறேன். நீ ஏற்பாடு செய்த இடத்திற்கு உன்னையே அனுப்பி தலை தப்பிய ஓய்வா. அபிமன்யுக்கு 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 சொல்லாமல் கௌரவ சேனாபதியாக பதவியேற்று எங்கள் கௌரவத்தை காப்பாற்றுங்கள். தோல்வியை சுமந்து 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 கிடக்கும் எனக்கு வெற்றி தேடி தாருங்கள். கௌரவ சேனாநாயகர் தனுர்வேத வித்தையர் ஆச்சாரியார் துரோணர், சுயோதனா, நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் நாசமாக்க மாட்டேன். என் சக்தியெல்லாம் உனக்காகவே பிரயோகப்படுத்துவேன். எனக்கு சேனாநாயகர் பதவி தந்து பெருமைப்படுத்தினால் உனக்கு என்ன வர வேண்டும் கேள். குருதேவா, தருமனை உயிரோடு பிடித்து என் கையில் கொடுங்கள். தருமனை கொன்று வாருங்கள் என்று சொல்வாயோ என நினைத்து ஏன் சுயோதனா? பாண்டவருக்கு பாதி நாட்டை கொடுத்து சமாதானம் செய்து கொள்வதற்காகத்தானே தர்மனை சிறைப்பிடித்து வர சொல்கிறாய்? இல்லை, மீண்டும் தர்மனோடு சூதாடுவேன். என் மாமா சகுனி இருக்கவரை வெற்றி எனக்குத்தான். பாண்டவரை ஆயுள் முழுதும் காடாள வேண்டும் என்று ஆணையிடுவேன். ஆரண்யவாசம் அவர்களுக்கும் அரண்மனைவாசம் எங்களுக்கும் நிரந்தரமாகிவிடும். சரி, நாளை தர்மனை சிறைப்பிடித்து உன் கையில் ஒப்படைக்கிறேன். வல்லமையை அறிந்து பொருதுவதுதான் விவேகம், வீரமும் அதுதான். என்னோடு போர் செய்ய இயலாது. உன் பால்வடியும் முகத்தை பார்த்தால் பரிவுதான் பிறக்கிறது அபிமன்யு. பரிவு? பதவி கிடைத்ததும் உமது பிள்ளைக்கு சமமான தருமரை, நீர் என் காவலரை சிறைப்பிடித்து தருவதாக வரம் கொடுத்தீரே, அதுதான் நீர் பாண்டவரிடம் காட்டும் பரிவா? குரு தர்மம் சீடனை சிறைப்பிடித்து தருவதுதானா குருதேவா? போர்க்கோலம் பூண்டு யுத்த களத்தில் பிரவேசித்த பிறகு பாசத்திற்கும் பரிவுக்கும் இடமில்லை, போரை ஆரம்பியுங்கள். குருதேவா, கண்ணை காக்கும் இமை போல என் அண்ணாவை காக்க நான் இருக்கும் வரை உங்கள் முயற்சி விடலுக்கு கிடைத்த நீர் முதலில் என்னை கைது செய்யுங்கள். ஆரம்பியுங்கள் அஸ்திர போரை. தோல்வி தோல்வி தோல்வி, திரும்பி திசையெல்லாம் கௌரவரை தோல்வி விரட்டி அடிக்கிறது.
பாண்டவரின் வெற்றி சங்கை கேட்டு கேட்டு என் கால் செவிடாகிவிட்டது. ஓனரின் தலைமையிலாவது வெற்றி கிடைக்கும் என்று நம்புகிறேன். அதுவும் வீண். குருதேவா, வரம் கொடுத்தீர்களே நேற்று. தருமனை சிறைப்பிடித்து வருவேன் என்று. எங்கே தருமன்? ஏன் தங்கள் தலை தொங்கிவிட்டது? சுயோதனா, தருமனை சிறைப்பிடிக்கத்தான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். அது உனக்கே தெரியும். படுகளத்தில் பல்குனன் இருக்கும் வரை தர்மனை சிறைப்பிடிப்பது குதிரைக்கும். ஏதாவது உபாயத்தை கையாண்டு அர்ஜுனனை போர்க்களத்தை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். இவ்வளவுதானே? மகாரதர்களில் ஒருவரை அனுப்பி வலிவிலையை சண்டைக்கு எடுக்க வேண்டும். அர்ஜுனனை அவனால் மிக்க முடியாது. அப்படி ஒரு விரதம் பூண்டிருக்கிறான். குருக்ஷேத்திரத்தின் எல்லைக்கப்பால் பார்த்தனை அழைத்துச் சென்று போர் நடத்தட்டுமே. மாமா, அந்த பொறுப்பை எனக்கு கொடுங்க. குருதேவர் தர்மனை சிறைப்பிடிக்கும் வரை நான் அர்ஜுனனை தடுத்து நிறுத்துகிறேன். கர்ணா, குருக்ஷேத்திரத்தை விட்டு நீ அகலவே கூடாது. திரிகர்த்த அதிபர் சுதர்மனோடு சம்சத்தர்களும் சேர்ந்து தனஞ்சயனை தாக்கட்டும். அதே வேளையில் நான் இங்கு பத்மவியூகம் அமைப்பேன், தர்மனை சிறைப்பிடிப்பேன். பயங்கரமான சபதம். என்னை சிறைப்பிடித்து துரியோதனன் கையில் ஒப்படைக்க போகிறார் கோணர். பார்த்தன் இல்லாத நேரம் பார்த்து பத்மவியூகம் அமைக்கிறார். அவரது விபரீதமான ஆசையை கிள்ளி எறிய வகையில்லை. பத்மவியூகத்தை உடைத்தெறிந்து பாண்டவர் கீர்த்தியை நிலைநாட்ட வழியில்லை. நாளை தொடுவானத்திலே உதயசூரியன் உதிக்கும் நேரம். பாண்டவர் வாழ்வு அஸ்தமி. நெடுவானத்திலே நீந்தி விளையாடும். பெரியப்பா, காண்டீவன் இல்லை என்றால் அவன் மகன் அபிமன்யு இல்லையா? மலைகளை தூக்கி விளையாடும் மாமல்லன் கடோத்கஜனை மறந்து விட்டீர்களா? நாங்கள் இருக்கும் போது பாண்டவரை தோல்வி தீண்டி விடுமா? இல்லை உங்கள் நிழலைத்தான் தொட்டு விடுவாரா துரோணர்? ஆணையிடுங்கள், பத்மவியூகத்தை மட்டுமல்ல அதை அமைக்கின்ற துரோணரையே தூள் தூளாக்குகிறேன். அபிமன்யு, உன் வீரத்தை நான் அறிவேன். ஆனால் பத்மவியூகம் பயங்கர படுகொலை. அதை உடைத்து உன்னால் உள்ளே போகத்தான் முடியுமே தவிர வெளியே வரும் விதம் தெரியாது. அண்ணா, அபிமன்யு பத்மவியூகத்தை பிளந்து உள்ளே செல்ல வழிவிட்டால் போதும். ஆயிரம் அக்ரோணி சேனைகள் வந்தாலும் என் கதையால் தூண்டும் செய்து விடுகிறேன். துரோணர் கொண்டு குருதி கொடுப்பதற்கென்றே அவதரித்த நான் நாளை ஆச்சாரியாரின் கதையை முடித்துவிட சென்று பத்மவியூகத்தில் குதித்து தம்பிக்கு துணையாக நான் இருக்கிறேன். விளைவு தெரியாமல் பேசுகிறேன். அந்த வஞ்சகர் விரித்த வலைக்குள் இந்த சிங்கக்குட்டி அகப்பட்டுக் கொண்டால் உலகம் என்ன சொல்லும்? தர்மன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தம்பியின் மகனை பலி கொடுத்து விட்டான் என்று குற்றாதா? காண்டீபன் வந்து எங்கே என் மகன் என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? பெரியப்பா, நாளைய போரிலே உங்களை துரோணர் சிறைப்பிடித்து விடுவதாக வைத்துக் கொள்வோம். அப்போது உலகம் என்ன சொல்லும்? அண்ணா எங்கே என்று கேட்கும் என் தந்தைக்கு நாங்கள் என்ன பதில் சொல்வோம்? பெரியப்பா, நெஞ்சி திடப்பித்துக் கொள்ளுங்கள். தோல்வியே காணாத துரோணரை நாளை தோல்வி அடைய செய்கிறேன். அபிமன்யு, நான் வாழ்ந்து ஓய்ந்தவன், நீ வாழ வேண்டியவன். எனக்காக உன்னை காவுக்க நான் அனுமதிக்க மாட்டேன். திருமணத்திற்கு கட்டிய தோரணங்கள் இன்னும் வாழவில்லை. உன் கைப்பிடித்தவள் உன் முகத்தை கூட தக பார்த்திருக்க மாட்டாள். இந்த நிலையில் உன் உயிர் காபத்து வந்தால் அதை ஏன் நினைக்கிறீர்கள்? துரோணரை வென்று கௌரவ சேனைகளை கொன்று வெற்றியை சுமந்து வரும் அபிமன்யுவை நினைத்து பாருங்களேன். அண்ணா, அபிமன்யின் வீரத்தை சந்தேகிக்காதீர்கள். நாளைய போருக்கு அவனை தளபதி ஆக்கு. இன்னும் என்ன தயக்கம்? ஆசை கூறுங்கள் பெரியப்பா. உங்கள் வார்த்தையை நம்பி அபிமன்யுவை தளபதி ஆக்குகிறேன். நாளைய போருக்கு உன் நாயகன் தளபதி. பாண்டவர் படையை நடத்தி செல்லும் பெருமை உன் கணவனுக்கு கிடைத்திருக்கிறது. ஆஹா, வில்லுக்கு ஒரு விஜயன், அந்த விஜயனின் குரு துரோணர். அவரோடு மத போகிறேன் நாளை. உத்தரை, அகிலமே புகழும் ஆச்சாரியார் நாளை அபயம் அபயம் என்று அலறப்போகிறார். அவர் வலிமையை நம்பி இருமாந்து கிடக்கும் கௌரவரின் ரத்தத்தால் நாளை குருட்சேத்திரத்தையே குளிப்பாட்டுவேன். பயமாக இருக்கிறதா? இந்த சிறுத்தையின் முன்னால் அந்த சிறுநறிகள் என்ன செய்யும்? இந்த இரவு மட்டும் வராமல் இருந்திருந்தால் இந்நேரம் அந்த குணங்கெட்ட கொடியவர்களை கொன்று குவித்திருப்பேன். உத்தரை, கண்ணீர் இல்லை, இது ஆனந்த கண்ணீரத்தான். நாளை நான் வெற்றி வாகை சூடி வரும்போது இது நிறைய தேவைப்படும். இருக்கட்டும். ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து அனுபவிக்க வேண்டியதை எல்லாம் ஒரே இரவில் அனுபவித்து விட்ட நிறைவு வந்துவிட்டது. நீ ஏதாவது கேட்க வேண்டும், நான் தர வேண்டும். தயக்கம் இதற்கு கேள்.
இந்த இன்பம் இப்படியே நிலைத்திருக்க வேண்டும் அத்தான். இதை விட அதிகமாக பொங்கிப்பெரு போதுமா? அப்படியானால் இன்றைய போருக்கு நீங்கள் போகக்கூடாது. இன்றைக்கு மட்டும் நீங்கள் போருக்கு போகக்கூடாது. வெற்றி திலகமிட்டு வீரவாழ்தலை கொடுத்து வென்று வாருங்கள், வீரரை கொன்று வாருங்கள், வெற்றியை கொண்டு வாருங்கள் என்று வாழ்த்து கூறி வழி அனுப்பிய நீயா போருக்கு போகாத என்று புலம்புகிறாள்? வானமே இடிந்து என் தலையிலே விழுந்தாலும், இந்த பூமி பிளந்து என்னை விழுங்கி விட்டாலும், ஆயிரம் மீட்டுகளின் அங்கங்களை கூறுபட்டாலும் நான் வேதனைப்பட்டிருக்க மாட்டேன். உத்தரை, போருக்கு போகாதே என்று சொன்னாயே ஒரு சொல். போருக்கு பயந்த கோழை இல்லனா அது உங்களுக்கே தெரியும். உங்கள் வீரத்திற்கு இதுவரை நான் தூண்டுபவராகத்தான் இருந்தேன். அதையும் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். மறக்கவில்லை. உங்கள் எப்படி செம்மறியாடாக மாறியது என்று வியக்கத்தான் செய்கிறேன். பாண்டவர்களை பலிவாங்க அங்கே பத்மவியூகம் காத்து கிடக்கிறது. தருமரை இன்று சிறைப்பிடிப்பேன் என்று அந்த தோழர் சபதம் செய்திருக்கிறார். இந்த இக்கட்டான வேளையிலே நீ ஒப்பாரி வைக்கிறாய், போருக்கு போகாதீர்கள், போருக்கு போகாதீர்கள் என்று. பயங்கரமான கனவு ஒன்று கண்டேன். கனவு கண்டாளாம் கனவு. நீ கனவு கண்டு விட்டதால் நான் போருக்கு போகக்கூடாதா? உத்தரை பயங்கர கனவு கண்டிருக்கிறாள், அதனால் அபிமன்யு போருக்கு வரமாட்டான் என்ற செய்தி கௌரவருக்கு தெரிந்தால் காரி உமிழ மாட்டார்களா என் முகத்தில்? என்னை நம்பி, என் தீரத்தை நம்பி, பாண்டவர் படையை நடத்தும் பெரும் பொறுப்பை ஒப்படைத்த தருமருக்கு என்ன சொல்லி அனுப்பட்டும்? என் மனைவி கெட்ட கனவு கண்டிருக்கிறாள், அவள் நல்ல கனவு காணும் வரை போரை ஒத்தி வையுங்கள் என்று சொல்லட்டுமா? அத்தான் சொல்லால் என்னை கொல்லாதீர்கள். உங்கள் உயிருக்கு ஆபத்து வந்துவிடக் கூடாதே என்றுதான் துடிக்கிறேன். காலதேவனே வந்தாலும் மஞ்சளையும் மாங்கல்யத்தையும் பறித்துக் கொண்டு போக முடியாது. உத்தரை, சாவையே உனத்தான் தாகடித்து விடுவான் என்பதை ஏன் நீ மறந்து விட்டாய்? என்னை நம்பு, என் வீரத்தை நம்பு, உன் கண்ணை நம்பு, கனவை நம்பாது. போர் மாசம் கேட்கிறது, நான் போகும் நேரம் வந்துவிட்டது. திலகமிட்டு விடை கொடு. அத்தான், என் கைகள் நடுங்குகிறதே. அத்தான், நீ விடை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நான் போவது உறுதி. உத்தரை, களத்திலே உன் கணவனுக்கு அழியாத புகழ் வர வேண்டும் என்ற ஆசை உனக்கு இருந்தால் திருத்த முகத்தோடு எனக்கு விடை கொடு. அத்தான், நில்லுங்கள். சிரித்த முகத்துடன் உங்களை நான் வழி அனுப்பி வைக்கிறேன். வாருங்கள். போதுதான் அபிமன்யுவின் மனைவியாக காட்சியளிக்கிறாள். போகிறேன் உத்தரை. விரட்டி அடிக்கும் வரம் பெற்றிருக்கிறேன் சிவபெருமானிடம். நாளை அந்த வரத்தை பிரயோகம் செய்யப் போகிறேன். குருதேவா, வியூகத்தின் எல்லா வழிகளையும் அடைத்து விட்டீர்கள், ஆனால் வானவெளியை மறந்து விட்டீர்களே. அந்த மாயாவி கடோத்கஜன் பறந்து வந்து அபிமன்யுடன் தோளோடு தோள் நின்று போரிடுவானே? உனக்கு அந்த கவலையே வேண்டாம் துச்சாசனா. அறம் எனக்கு உதவி செய்வதாக வாக்களித்திருக்கிறார். அவனை கொண்டே அந்த கடோத்கஜனை அழித்து விடுகிறேன். அரம்பசா, உன் உதவி இப்போது தேவைப்படுகிறது. உன் அண்ணன் பகாதூரனை கொண்ட பீமனுடைய பகையை அவன் மகன் கடோத்கஜனை கொண்டு தீர்த்துக்கொள். சரி பாண்டவரே, இனி சுலபமாக ஜெயித்து விடலாம். தர்ம நாளையின் பாதுகாப்பு கைதி. தனஞ்சயனின் தவப்புதலும் புகுந்து விட்டான் வியூகத்தில். துணை யாரும் போகவில்லையா? போகத்தான் பீமரகுல சகாதேவர் பெருமுயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அபிமன்யு தனியாக புகுந்து விட்டான் வியூகத்தினுள். இன்னும் ஏன் உன் கதை தொழில் தூங்கிக் கொண்டிருக்கிறது? உடைத்தறி வியூகத்தை. கதை மட்டுமல்ல தர்மா, நீங்கள் எல்லோருமே இன்று தூங்க வேண்டிய நாள். மறந்து போய் போர்க்களத்திற்கு வந்து விட்டீர்கள். அட சுரப்புலி, பேசத் தெரிகிறதே உனக்கு? இவ்வளவு நாளும் உன்னை உயிரோடு உணவு விட்டதே என் தவறு.
ஓம் நம சிவாய. ருத்ரமூர்த்தியாக மாறிவிட்டான் உன் அத்தான். யானையின் பாதம் பட்ட மண்பாண்டம் போல உடைந்து உருக்குறைகிறது கௌரவப்படை. கௌரவப்படைகளை எச்சரிக்கை செய்ய துரோணர் விழுந்தடித்து ஓடுகிறார். துச்சாதனா, அபிமன்யு வியூகத்துக்குள் புகுந்து விட்டான். எச்சரிக்கையாக இரு. அப்படியே குருதேவா. வியூகத்தின் முதல் வளைவுக்குள் வந்துவிட்டான் அபிமன்யு. விழுக கனலை கக்க வில்லேந்திய கையோடு நிற்கும் சபடி அருகே வருகிறார். அபிமன்யு, இப்போது நீ வலைக்குள் விழுந்த மான். வலைக்குள் அகப்பட்ட வெள்ளம். யாரது? சகுனியா? சகுனி, பகடை உருட்டத்தானே லாயக். போ, பகடையை உருட்டி கொண்டிரு. படுகளத்திற்கு வராதே. பகடைக்கு ஒரு காய் குறைவு தம்பி. அதற்கு உன் தலையை கொண்டு போக வந்திருக்கிறேன். வீரரோடு போரிட்டுத்தான் எனக்கு பழக்கம். உன்னை போன்ற வீணரோடு என்னால் போரிட முடியாது. போய்விடு. பயந்து சாகாதே. நிராயுதபாணியாக நிற்கும் உன் மீது துரும்பை கூட போடமாட்டேன். ஓடிவிடு இங்கிருந்து. இப்போது உன் அத்தான் இரண்டாவது வளைவுக்குள் வந்துவிட்டான். கையிலே கட்கமேந்தி சூறாவளி போல படைகளை வெட்டி சாய்த்துக் கொண்டு துச்சாதனன் அருகே வந்து கொண்டிருக்கிறான். கடிவாளமும் கள்ளிக்கு வேலையும். அட துச்சாதனா, உனக்கு கதையும் அதற்கு. வீசி எறிந்து விடு. அது உன்னை பார்த்து கேலி செய்கிறது. கதை எறிகிறேன், தலையில் அல்ல, உன் தலையில். அஸ்திரம், அஸ்திரம், அஸ்திரம். ஆகாய வீதியெல்லாம் அபிமன்யுவின் அஸ்திரம். அடிபட்டு செத்த கரிகள் பரிகள் மனித தலைகள் மலையாக குவிகிறது. மணகலத்தில் ரத்தாறு ஓடுகிறது. அதிலே நீந்தி பாய்கிறது உன் அத்தாரின் ரதம். இப்போது அபிமன்யு மூன்றாவது வளைவுக்குள் வந்துவிட்டான். அங்கம் நடுங்க, ஆத்திரத்தால் அதரம் துடிக்க, பொங்கியிடும் கடல் என நிற்கிறான் அங்க நாட்டு அதிபதி கர்ணன். கர்ணனிடமா மோதப் போகிறார் என் அப்பான்? ஆம், மலையோடு மலை மோதுகிறது. கடல் மீது கடல் சீறி பாய்கிறது. அம்புமழை பெய்கிறது. போர்க்களம் ஒடிந்தது. வில் விட்டு ஓடுகிறான் கர்ணன். வெற்றி தேவி உன் அத்தாரோடு ஐக்கியமாகி விட்டான். இப்போது அபிமன்யு நான்காவது வளைவுக்குள் துரியோதனன் எதிரே வந்து கொண்டிருக்கிறான். போன்ற வெள்ளாட்டை சுவை பார்க்க கூண்டுக்குள் வந்துதானே ஆக வேண்டும். தவறாக கணக்கு அபிமன்யு. வேங்கையையும் வேட்டையாடும் அரிமானா. பார்க்கத்தானே போகிறேன். நிராயுதபாணியாக நிற்கும் உன்னை கொல்லும் அளவுக்கு என் விவேகம் விலை போய்விடவில்லை. Thank you.
அன்று என் அன்னையின் ஆடையை பற்றி எடுக்க ஆணையிட்டாயே, இன்று உன் குடலையே உருவி எடுக்கிறேன் பார். விமசேன சபதத்தை மறந்து விட்டீர்களா? பிழைத்து போ. தந்தை தோற்றோடுவதைக் கண்ட தனையன் சிங்கமன சீரியடைந்து அபிமன்யுவை தாக்க வருகிறார். தூக்கத்தில் ஆழ்ந்து வந்திருக்கிறேன். சொல்லுங்கள், அபிமன்யுவின் மரண கீதம் உன் காதில் விழ வேண்டுமானால் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவனை சுற்றி வளைத்துக் கொள்ள வேண்டும். ஆமா, யுத்த நீதிக்கே புறம்பான செயல் நீங்கள் சொல்வது. யுத்த தர்மத்தை மறந்து அதர்ம வழிகளை கையாண்டு பீஷ்மரை மரணப்படுக்கையில் பார்த்தன் சாய்த்து விடவில்லையா? தர்ம யுத்தம் நடத்தினால் அபிமன்யுவின் கையால் நாம் அனைவருமே சாக வேண்டியதுதான். கர்ணா, தர்மம் என்ற சொல் இனி என் காதில் விழக்கூடாது. சொல்லுங்கள் மாமா. அபிமன்யுவின் உயிருக்கு அரணாக இருப்பது அவன் கையில் பிடித்திருக்கும் வில், மார்பு மறைத்திருக்கும் கவசம். முதலில் கர்ணன் அவைகளை உடைத்தறிய வேண்டும். துச்சாதன் ரதசாரதியை வெட்டி சாய்க்க வேண்டும். திருவாச்சாரியா ரதத்தை நொறுக்க வேண்டும். வயல் வாளை எடுத்துக்கொண்டு புயராக வருவான். துரோணர் துண்டித்தொட வேண்டும் அந்த வாளை. கர்ணன் கேடயத்தை உருத்தெரியாமல் ஆக்க வேண்டும். அபிமன்யுவிடம் எஞ்சி இருப்பது ஏதாவது ஒன்றுதான். அதையும் நீ சுக்கலாக்கிவிட்டால் மொட்டை மரமாக நிற்பார் அபிமன்யு. பிறகு மூளைக்கு ஒருவராக நின்று அச்சரத்தை அவன் மீது மழையாக பொழிய வேண்டும். இன்னும் என்ன பேச்சு? ஏன் போக்கிறதுக்கு ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? போர் முடிந்து விட்டதா? நான் போகலாமா? என் அத்தானுக்கு ஆரத்தை கலக்க வேண்டும், மாலை தொடுக்க வேண்டும். அவர் வாய்க்கு சுவையான உணவை நானே சமைக்க வேண்டும். இளவரசி, ஏன் ஏன் உங்கள் முகம் மாறிவிட்டது? நிலைமை மாறிவிட்டது இளவரசி. உன் அத்தானை நோக்கி ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. என்ன? நஞ்சினும் கொடிய நால்வரும் பிழிந்தின்னவரும் பிழை போல உன் அத்தானை வஞ்சகமாக கொல்ல வந்து கொண்டிருக்கிறார்கள். பீமசேரன் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். கூற்றிலும் கொடியவர்கள் என் அத்தானை நெருங்கிவிட்டார்களா? மிக அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறார்கள். Thank you.
செய்யாத காரியத்தை நீ செய்து விட்டாயே. புலம்பாரு தம்பி. சாவுக்கு பயந்து புலம்புவது உன் ஜாதி வழக்கம். கடைகட்ட ஜென்மமே உன் முகத்தில் விழிப்பதே பாவம். கர்ணா, தர்மத்தின் காவலனே, சாவு என் அருகே வந்து கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும். நான் சத்திரியனாகவே சாக விரும்புகிறேன். கர்ணா, ஒரே ஒரு வாழ்க்கொடு, போரிட்டே சாகிறேன். கர்ணா, தர்மத்தின் பெயரால் கேட்கிறேன், ஒடிந்த வாழாவது ஒன்று கொடு. கர்ணா! ஆமா, தானம் கொடுக்கிறேன் நான். அதை தடுக்கும் உரிமை யாருக்கும் கிடையாது. கர்ணா, நீ இவன் அடிமை, இவன் உப்பத்தின்று வளர்ந்தவன், கொடுக்கும் உரிமை உனக்கு கிடையாது. சரியாக சொன்னாய் மாமா. சகுனி, கண்ணா, அஸ்தமித்து விட்டான் என்று சொல்கிறாய்? சூரியன் அஸ்தமித்து விட்டான். சந்தியாவந்தனம் செய்யும் நேரம். போ. சரி. அழைத்தீர்கள் இந்திரா? பள்ளத்தை நோக்கி வெள்ளம் போகாமல் தடுக்க வேண்டும். நீ வெற்றிகரமாக முடித்து வைக்கிறேன். யக்ஷகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமி. அக்னி தேவா, இந்த உலகமே எனக்கு சூன்யமாகி விட்டது. நில்லுங்கள், நில்லுங்கள், நில்லுங்கள். என் சுதந்திரத்தில் குறுக்கிடும் நீ யார்? நான் தான் அர்ஜுனன். அர்ஜுனனா? ஆமா. என் கண் முன்னால் அக்கிரமம் நடப்பதை என்னால் அனுமதிக்க முடியாது. என்னை தடுக்காதே அர்ஜுனா, என்னை தடுக்காதே, நான் சாகத்தான் வேண்டும். தற்கொலை, அதுவும் வேதியை செய்வதா? பாவ புண்ணியம் எல்லாம் என் மகன் மாண்டதோடு மாண்டு விட்டது. என்னை பொறுத்தவரை பாசைக்கு ஒரு மகன், அறிவிலும் வீரத்திலும் உனக்கு சமம். செத்து விட்டார் குருடனுக்கு பற்றுக்கோள் போல் எனக்கு என் மகன், அவரே போய்விட்டார். இனி நான் ஏன் உயிர் வாழ வேண்டும்? தங்களைப் போல மகன் இறந்ததும் தற்கொலை செய்து கொள்வதென்று ஒவ்வொரு தந்தையும் ஆரம்பித்தால் மனித இனமே இல்லாமல் போய்விடுமே. ஊதி உணர்ந்த நீங்களே பேதமைக்கு புகலிடம் கொடுக்கலாமா? இரவு வந்தால் பகல் வராமலா போய்விடும்? தத்துவம் பேசுகிறாய், என் நிலையில் நீ இருந்தால்? அந்த நிலை எனக்கு ஏற்படாது. ஒருவேளை ஏற்பட்டாலும் நான் உண்மை போல தற்கொலை செய்து கொள்ள ஓடமாட்டேன். அவ்வளவு மன உறுதி உண்டா உனக்கு? இந்த அக்னி சாட்சியாக சொல்கிறேன், என் மகன் இறந்தால் நான் தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன். வேதிரே, போங்க, தங்கள் மகனின் ஆத்மசாந்திக்கு வழி தேடுங்கள். அவனை காப்பாற்றினேன். புண்ணியம் செய்து விட்டு வந்திருக்கிறாய் என்று சொல். ஆபத்து நேரத்தில் நீ செய்த உதவி உனக்கு உதவும். ஆடல் இல்லை, பாடல் இல்லை, ஆரவாரமே அடங்கிவிட்டதே. கிருஷ்ணா,
அமங்கலமாக ஏதாவது நடந்திருக்குமோ புன்னகை போத்த முகத்துடன் அப்பா என்று ஓடிகன் அபிமன்யுவை கூட காணமே அபிமன்யு அபிமன்யு அரசி அரசி என்ன நடந்தது தர்மரை சிறைப்படுத்தி விட்டாரா துரோணர் இல்லை அரசே இல்லை தாங்கள் இல்லாத நேரம் பார்த்து பத்ம வியூகம் அமைத்த துரோணரை தோல்வி அடைய செய்ய அபிமன்யு தன்னை ஏற்றி அகம் செய்து விட்டார் அரசு அவர் இறந்து விட்டார் என்றே முடிவு செய்து விட்டீர்களா உங்கள் சித்தம் கலங்கி விட்டது அத்தை உங்கள் சித்தம் கலங்கி விட்டது பாருங்கள் நீங்கள் பெற்றெடுத்து வெள்ளி நிலவை பாருங்கள் அத்தான் அத்தான் நீங்கள் செத்து விட்டீர்களாம் இவர்கள் சொல்லுகிறார்கள் மரண தேவதையின் காற்று கூட உங்கள் மீது வீசாது என்று எனக்கு தெரியும் பாவம் இவர்களுக்கு புரியவில்லை கொஞ்சம் சொல்லுங்கள் அத்தான் நான் சாகவில்லை போர் செய்த களைப்பு படுத்திருக்கிறேன் என்று கொஞ்சம் சொல்லுங்கள் அத்தான் பேச மாட்டீர்களா என் மீது கோபமா புரிந்து விட்டது புரிந்து விட்டது நகைகளை சுமந்து கொண்டு நான் வந்திருப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லை ஆமா முத்து முகம் மீது மூக்குத்தி தடையாகும் என்று சொன்னீர்களே கழற்றி விடுகிறேன் கைகள் கனியும் நேரத்தில் இந்த கைவளை தடையாகும் இல்லையா இப்போது பாருங்கள் பாருங்கள் அத்தான் ஆண்கள் நித்தியமாக கழற்றி சொல்லுகிறீர்கள் பெண்களுக்கு இது கண் இதையுமா கழற்ற வேண்டும் என் மன்னவனே இருக்கும் போது இந்த மாங்கல்யம் எதற்கு கழற்றி விடுகிறேன் இப்போது பாருங்கள் நான் அழகாக இருக்கிறேனா பேச மாட்டீர்களா பேசுங்களத்தான் உத்தரவு என் வார்த்தையை நம்பு பொய் பொய் சொல்லாதீர்கள் தான் சாகவில்லை அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் தாய் உங்கள் மகளே வா உத்தரவே வா அத்தான் உத்தரவே வா அத்தான் வா உத்தரவே அத்தான் அத்தான் வா உத்தரவே அத்தான் என்னை தடுக்காதீர்கள் கணவனையும் மனைவியும் பிரிக்க நினைக்கிறீர்களே இது உங்களுக்கு நியாயமாட்டு என்னை தடுக்காதீர்கள் நான் என்ன தாழ்வுட போக வேண்டும் வா அதா 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 வா உத்தரவு வா பாஞ்சாலி என் நெஞ்சமே வெடித்து விடும் போல் இருக்கிறது உத்தரையை கூடாரத்திற்கு எடுத்து செல்லுங்கள் அபிமன்யு வீரத்தின் இலக்கணமே நீ வீழ்ந்து விட்டாயா பாரதத்தின் வீரகாவியம் முடிந்து விட்டதா வெண்கொடுமையில் என்னை வேக விட்டு விட்டு பறந்து விட்டாயே அபிமன்யு உனக்கு சாவு வரும் என்று நான் நினைக்கவே இல்லையே அபிமன்யு ஆறுதல் சொல்லவா வருகிறீர்கள் துள்ளி திரிந்த என் புள்ளிமானை வேங்கைகளுக்கு இரையாக்கிவிட்டு ஆறுதல் சொல்லவா வருகிறீர்கள் சாவின் ஓரத்திலே நின்று கொண்டிருக்கும் உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள என் பிள்ளையை பலி கொடுத்த நீங்கள் எனக்கு ஆறுதல் சொல்லவா வருகிறீர்கள் அர்ஜுனா தவறுக்கும் தவறான தவறு செய்துவிட்டேன் உன் பிள்ளையை பலிபடத்திற்கு அனுப்பிய பாவினா எனக்கு தண்டனை கொடு நீங்கள் தவறு செய்யவில்லை நான் தான் செய்தேன் எதிரிகள் என்னை போருக்கு அழைத்ததும் ஆணவத்தினால் ஓடினேனே அது என் தவறுதான் துரோணரை வெற்றி கொள்ளும் வீரர்கள் இங்கு உண்டென்று நினைத்தேனே அதுவும் என் தவறுதான் உயிருக்கு உயிரான என் மகனை உங்களிடம் ஒப்படைத்து சென்றேனே அது என் மாபெரும் தவறு அர்ஜுனா
தன்னை தானே நிந்தித்துக் கொள்வது மகா பாவம். போகும் நேரம் வந்து விட்டது. அபிமன்யு போய்விட்டான். விதி செய்த வேலைக்கு யார்தான் என்ன செய்ய முடியும்? விதி விதி அந்த விதிக்கே நான் விதி எழுதி வைக்கிறேன் கிருஷ்ணா. என் விதி இன்னும் முடிந்து விடவில்லை அல்லவா? இன்றே இப்பொழுதே என் விதியை நான் முடித்துக் கொள்கிறேன். அபிமன்யு நீ போற ஊருக்கு நான் வருகிறேன். நீரா? நானேதான். அக்னி பிரவேசம் செய்யும் போது நீ தடுத்தாயே அந்த ஏழை பார்ப்பனன் தான். அர்ஜுனா, பிறருக்கு உபதேசம் செய்வது மிகவும் எளிது. புத்திர சோகத்தால் செத்தொழிந்து போக இருந்த என்னை தடுப்பதற்கு அடுக்கடுக்காக தர்மங்களை உபதேசித்தாயே, இப்போது அந்த தர்மம் எல்லாம் எங்கே போயிற்று? தற்கொலை செய்து கொள்வது பாவம் பாவம் என்று பிரசங்கம் செய்தாயே, இப்போது அந்த மகாபாவத்தை நீயே செய்ய துணிந்து விட்டாயே அர்ஜுனா. அர்ஜுனா, சோகம் என்ற மூடுபனி உன் கண்ணையும் கருத்தையும் மறைத்துவிடு. செத்தான் அபிமன்யு என்ற செய்தியை கேட்டதும் கொன்றவன் யார் என்ற கேள்வி அல்லவா நீ கேட்டிருக்க வேண்டும். உன் பிள்ளையை தலையை கிள்ளி எறிய வேண்டாமா இந்நேரம்? சொல்லுங்கள், என் அபுதத்தை தரையிலே குட்டிய கொடுமைக்காரன் யார்? என் அபிமன்யை சாகடித்த மாபாவி யார்? சொல்லுங்கள். தந்தையின் சாவுக்கு காரணம் அந்த ஜெயத்ரதன் தான். ஜெயத்ரதனா? வீரம் என்றால் விலை என்ன என்று கேட்கும் அந்த கோழியா என் பிள்ளையின் சாவுக்கு காரணம்? ஆரண்ய வாசத்தில் உங்களிடம் தோற்று ஓடினானே, அந்த வஞ்சத்தை மனதில் வைத்துக் கொண்டு அபிமன்யுவின் துணைக்கு பாண்டவர்களை வரவட்டாமல் தடுத்தவன் ஜெயத்ரதன் தான். ஜெயத்ரதா, நெருப்போடு விளையாடி விட்டாய். கிருஷ்ணா, இந்த மண்ணின் மீது ஆணை, பின்னின் மீது ஆணை, கண்ணா உன் மீது ஆணை. நாளை சூரியன் அஸ்தமிப்பதற்குள் என் அருமை மகன் இங்கு காற்று கூட நுழைய முடியாது. எல்லோரும் சேர்ந்து அபிமன்யுவை சாகடித்தீர்கள். முடிவில் பழி என் தலைமையில் விழுந்து விட்டது. அந்த பாவி பார்த்தன் என்னை அல்லவா கொல்வதாக சபதம் செய்திருக்கிறான். சபதம் செய்தால் செய்துவிட்டு போகட்டுமே, நல்லதுக்குத்தான் ஜெயித்ததா? உங்கள் தலைக்கு ஆபத்து வந்தால் உங்களுக்கு தெரியும். இப்போது என் தலைக்கல்லவா ஆபத்து வந்திருக்கிறது. ஜெயித்ததா, உன்னை விட உன் உயிரை பாதுகாப்பதிலே எனக்கு அக்கறை அதிகம். கூறியின் அஸ்தமிக்கு வரை இந்த இடத்தை விட்டு அசைந்து விடாது. அஸ்தமித்து விட்டால் அர்ஜுனன் இருந்து சாம்பலாகி விடுவார். பிறகு உன்னை கொல்லும் வல்லமை உள்ளவன் எவன் இருக்கிறார்? எப்படியோ என் உயிர் பிழைத்தால் போதும். கவலைய மறந்து நிம்மதியாக இரு. கிருஷ்ணா, தென் திசையெல்லாம் தேடியாகிவிட்டது. ஜெயத்ரத நிழல் கூட தென்படவில்லையே. அவ்வளவு சுலபமாக கிடைத்து விடுவானா ஜெயத்ரதன்? வா, வேறு திசையில் சென்று பார்ப்போம். வலை போட்டு அரித்து விட்டது கிருஷ்ணா. ஜெயத்ரதனை இங்கேயும் காணவில்லையே. இன்னும் இரண்டு திசைகள் இருக்கிறது அர்ஜுனா, அங்கும் சென்று தேடுவோம். நான் எழுந்து கொண்டிருக்கும் இடம் அவனுக்கு எங்கே தெரிய போகிறது? கிருஷ்ணா, ஜெயத்ரதன் அகப்படுவான் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதற்குள் சோர்ந்து விடாதே, மேற்கு திசையிலும் சென்று பார்த்து விடுவோம். அந்தி சாய்ந்து விட்டது, அர்ஜுனனின் அந்திய காலம் நெருங்கிவிட்டது. சூரியன் அஸ்தமித்து விட்டானா? இனிமேல் என் தலைக்கு அபாயம் இல்லை. பாண்டவர் வாழ்வு இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூன்யமாகிவிடும்.
அந்த அர்ஜுனன் கருகி சாவதை என் கண்ணால் பார்க்க வேண்டுமே. அந்த ஆணவக்கார் உயிரோடு பட்டிருவதை பார்க்க எங்களுக்கு மட்டும் ஆசை இல்லையா? வாழ்ந்து போறா. அர்ஜுனா, அக்னி குண்டத்தில் இறங்குவதற்கு முன் ஒரு முறை நீ வில் வளைக்கும் அழகை நான் பார்க்க வேண்டும். அர்ஜுனன் பாணம் வீணாக்க கூடாதே. வீணாகாது, வீணாக விடுவேனா? அர்ஜுனா, அதோ பார் சூரியன், அங்கே பார் ஜெயத்ரதன், துண்டித்துவிட அவன் தலை. கண்டிப்பா அந்த தலையை அந்தரத்திலேயே நிறுத்தி வை. நேரம் கிருஷ்ணா, அந்தரத்திலே தலையை பந்தாடுவது. ஜெயத்ரதன் தந்தை விருதச்சத்ரன் செவந்த பஞ்சகத்தில் தவம் செய்து கொண்டிருக்கிறான். பாசுபதாஸ்திரத்தை பிரயோகித்து அந்த தலையை அவன் தந்தையின் கரங்களில் விழச்சி. உங்கள் பகை தீர்ந்து விட்டதா? சுபத்ரே, உன் மகன் அபிமன்யுவின் ஆத்மா இனி சாந்தி அடைந்து. சாந்தி அண்ணா, வாழையடி வாழையாக என் வம்சம் வாழும் என்று சொன்னாயே, இப்போது ஆணி வேறே அறுந்து விட்டது. இனி என் வம்ச விருட்சம் எப்படி அண்ணா வளர முடியும்? சுபத்ரே, உத்தரையின் வயிற்றில் அபிமன்யுவின் வாரிசு வளர்ந்து கொண்டிருக்கிறான் அல்லவா? இந்த பாரத நாட்டை அவன்தான் ஆளப்போகிறான். வேதங்கள் பொய்யாகி போனாலும் போகலாம், என் வார்த்தை பொய்யாகாது. ஆமா, பொய்யாகாது. என் மகனை நீ திட்டமிட்டே கொன்று விட்டாய். அபிமன்யு கருவில் இருக்கும் பொழுது பத்மவியூகத்தை விட்டு வெளியே வரும் வழி சொல்லாமல் என்னை தடுத்தாய். துரோணர் பத்மவியூகம் அமைக்கிறார் என்று தெரிந்தும் என் மகனுக்கு என் உதவி கிடைக்காமல் என்னை தொலைதூரத்துக்கு அழைத்துச் சென்றாய். கிருஷ்ணா, சூரியனையே மறைத்து ஜெயத்ரதனை கொல்ல வழி செய்த உனக்கு என் மகனை காப்பாற்றுவது ஒரு பெரிய காரியமா? உன்னை நம்பி எங்களை வஞ்சித்து விட்டாயே. கடவுளுக்கும் கடவுளாக பூஜித்தேன் உன்னை, நீ என் கண்ணையே பறித்து விட்டாய். இவரா கடவுள்? இல்லை, கொலைகாரன், கொடுமைகளின் இருப்பிடம், வஞ்சகத்தின் மொத்த வியாபாரி இவன். இந்த கொள்ளிக்கண்ணன் தான் என் தம்பியை கொன்றவன். இன்னும் யார் யாரை கொல்ல காத்திருக்கிறானோ இவன். இவனை உயிருடன் விட்டு வைத்தால் இந்த உலகமே அழித்துவிடும் சித்தப்பா. கஜா அர்ஜுனா, அட அஞ்ஞானி, பந்தம் பாசம் சொந்தம் இவையெல்லாம் காணல் நீர் என்று ஆயிரம் முறை சொன்னேன். அத்தனையும் உடைந்த பாண்டத்தில் விட்ட நீர் போலாகிவிட்டது. கீதையை உபதேசித்தேன், உன் போதை போகவில்லை. மடமையில் உழலும் மனிதனே, பார் என்னை. தேவாதி தேவரும் தவசிரேஷ்டரும் காண முடியாத என் விஸ்வரூபத்தை பார். அர்ஜுனா, நீரும் நெருப்பும் இடியும் ஒளியும் இருளும் நானேதான். என் கண்களின் பாவைதான் சந்திரனும் சூரியனும். பரமன், பிரமன், பார்வதி, சரஸ்வதி, இலக்குமி, இந்திராதி தேவரெல்லாம் என் அங்கத்தின் அணுக்கள் தான். பிறப்பது வளர்வதும், வளர்வது வாழ்வில் ஒன்றுபடுவதும் என்னால் தான். துள்ளில் இருந்த வாலிபப் பருவம் மறைவதும், தள்ளாடும் முதுமை வருவதும், முடிவை முடிப்பதும் நானேதான். தர்மம் அழிகின்ற நேரத்தில் அதர்மத்தை அழிக்க நானே அவதரிப்பேன். பாவிகளும் தன்னலவாதிகளும் அகங்காரிகளும் லோபிகளும்
என் வாயில் பிறந்த வடவாக்கினியில் புத்தேசல் போல விழுந்து பொசுங்குகிறார்கள். பக்த கோடிகளும் அறம் வளர்க்கும் ஆன்றோரும் தவம் செய்யும் சீலர்களும் கற்பு நெறி தவறாத பெண்குலத்தின் கண்களும் என் பாதகமலத்தில் ஐக்கியமாகி பிறப்பருந்து பேரின்பப் பேரினை அடைகிறார்கள். பார்த்தா பிள்ளை பிள்ளை என்று துள்ளினாயே பார் அந்த பிள்ளையை. சந்திர அம்சத்தில் தோன்றிய அபிமன்யு சந்திர மண்டலத்தில் வாழ்வதை பார். ஓ அபிமன்யு, அபிமன்யு யார் நீ? நான் உன் தந்தையடா. நீயா என் தந்தை? அபிமன்யு, உன் புத்தி பேதலித்து விட்டது. நீ யாரோ நான் யாரோ? போ போ. சகடக்கால் போல சுற்றி சுழன்று கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் மனிதர்கள் வருவார்கள் போவார்கள். பிறக்கும் மனிதரெல்லாம் தனக்கும் மேலான சக்தி ஒன்று உண்டென்று உணர்ந்து பலன் கருதாது தேனை நினையாது கடமைகளை செய்து காம குரோத லோப மோக மத ஆச்சரியங்களை மறந்து இந்த உடல் நமக்கு சொந்தமில்லை என்பதை நினைத்து வாழ்ந்தால் உலகத்தில் பொய் இருக்காது, பகை இருக்காது, போர் இருக்காது, அஞ்சம் இருக்காது, வஞ்சம் இருக்காது. வளமோடு நலமாக நீடூழி வாழ்வீர்கள். துவக்கத்தில் முடிவும் உண்டு, முடிவிலே துவக்கமுண்டு. என்றென்றும் மனிதனோடு இறைவனின் இயக்கமுண்டு, இறைவனின் இயக்கமுண்டு.